தோழமை சொந்தங்களுக்கு பணிவான வணக்கங்கள். இன்றைய வகுப்பினை பிரிமியம் மெயில் ப்ராடக்ட் மற்றும் மெயில் ப்ராடக்ட் சம்பந்தமான பல்வேறு விதமான தேர்வு சம்பந்தப்பட்டவைகள் குறித்து நம்முடைய தோழர் சத்திய பூங்குன்றன் அவர்கள் தற்பொழுது வகுப்பெடுக்க இருக்கிறார்கள். தோழர் சத்திய பூங்குன்றன் அவர்களை தற்பொழுது வகுப்பினை தொடங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். சத்யா, நீங்க பிகின் பண்ணுங்க. சத்யா. ஓகே சார். தோழர் தோழியர்களே, அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்னைக்கு வந்து நம்ம பிரீமியம் மெயில் ப்ராடக்ட்ஸ், மெயில் ப்ராடக்ட்ஸ்லேயே நம்ம டிபார்ட்மெண்ட்ல ரெண்டு கிளாசிபிகேஷன் இருக்கு. ஒன்னு வந்து பிரீமியம் மெயில் ப்ராடக்ட்ஸ், இன்னொன்று வந்து நம்ம யூஸ்வலாக பண்ணக்கூடிய ஹெரிடிட்டரி மெயில் ப்ராடக்ட்ஸ், அந்த லெட்டரு, போஸ்ட் கார்டு, ஐஎல்சி, செகண்ட் கிளாஸ் மெயில், இதெல்லாம் வந்து ஹெரிடிட்டரியா நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய மெயில் ப்ராடக்ட்ஸ். தென் ப்ரீமியம் மெயில் ப்ராடக்ட்ஸ்னு ஒரு செட் ஆஃப் மெயில் ப்ராடக்ட்ஸை நம்ம ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு அதை பத்தி என்னென்ன அப்படின்றத பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ப்ரீமியம் மெயில் ப்ராடக்ட்ஸ்லேயே ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்ட ப்ராடக்ட் வந்து ஸ்பீட் போஸ்ட். ஸோ ஸ்பீட் போஸ்ட் அப்படின்ற ஒரு ப்ராடக்டை நம்மளுடைய ரெகுலர் மெயில்ஸை தாண்டி ஒரு ஒரு டிஃப்ரென்ஷியேட்டான ஒரு மெயில் ப்ராடக்டை வந்து நம்ம டிபார்ட்மெண்ட் August 1, 1986 லான்ச் பண்ணாங்க. ஸோ இந்த டேட் ஆஃப் லான்ச்சை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஸ்பீட் போஸ்டுக்கும் மற்ற நார்மல் நம்மளுடைய ரெஜிஸ்டர்ட் அல்லது ரெஜிஸ்டர்ட் லெட்டர் அல்லது ரெஜிஸ்டர்ட் பார்சலுக்கும் பேசிக்காக என்ன வித்தியாசம், எந்த இடத்துல அது மாறுபடுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுடைய ரெகுலர் மெயில் ப்ராடக்ட்ல எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர்ட் மெயில் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அட்ரஸி பேஸ்டு டெலிவரி, எந்த ஒரு நபருக்கு பேர்ல அந்த தபால் வந்து புக் பண்ணப்பட்டிருக்கோ அவருக்கு மட்டும்தான் நம்ம டெலிவரி பண்ணுவோம். அப்படி இல்லை அப்படின்னா அந்த நபர் வேறு ஒருவர் யாரையாவது ஆத்தரைஸ் பண்ணி லெட்டர் கொடுத்துருந்தார், ஆத்தரைசேஷன் லெட்டர் கொடுத்துருந்தார் அப்படின்னா அண்ணாருக்கு நம்ம வந்து அந்த ஸ்பீட் போஸ்ட் வந்து இது அந்த ரெஜிஸ்டர்ட் லெட்டர்ஸையோ ரெஜிஸ்டர்ட் பார்சல்ஸையோ நம்ம வந்து டெலிவரி பண்ணிட்டு இருந்தோம். வேற அதை பீட் பண்ணி கொரியருக்கு ஒரு காம்படிட்டிவ் ப்ராடக்டா நம்ம இது பண்ணது தான் ஸ்பீட் போஸ்ட் அப்படின்றது. ஸோ ஸ்பீட் போஸ்டை பொறுத்த வரைக்கும் இது வந்து அட்ரஸ் பேஸ்டு டெலிவரி பண்ணக்கூடிய ஒரு மெயில் ப்ராடக்ட். அந்த பர்டிகுலர் அந்த கன்சைன்மெண்ட்ல அல்லது அந்த ஆர்டிக்கிள் இருக்கக்கூடிய 2 அட்ரஸ்ல இருக்கிற யாருக்கிட்ட வேணா நம்ம அந்த ஸ்பீட் போஸ்ட் ஆர்டிக்கிள டெலிவரி பண்ணலாம். ஜென்ரலி இன்கேஸ் இட்இஸ் எ பாஸ்போர்ட், ஒரு ஸ்பீட் போஸ்ட்ல பாஸ்போர்ட் வரும்பொழுது அந்த தபாலையும் அந்த அட்ரஸ்ல இருக்கிற யாருக்கிட்ட வேணா கொடுத்துட முடியுமா அப்படின்னு கேட்டா அது ஒண்ணு மட்டும் எக்ஸம்ஷன். ஸ்பீட் போஸ்ட் பாஸ்போர்ட்ஸை கண்டிப்பா எந்த நபர் பேருக்கு அந்த பாஸ்போர்ட் ஆர்டிக்கிள் புக் ஆயிருக்கோ அவர்கிட்ட மட்டும்தான் நம்ம ஸ்பீட் போஸ்ட் பாஸ்போர்ட்ஸை டெலிவரி பண்ணணும். இன்கேஸ் அந்த நபர் ரெகுலராக கொடுக்கக்கூடிய ஆத்தரைசேஷன் லெட்டர் கொடுக்குறாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி ஆத்தரைசேஷன் லெட்டர் வந்து என் பேருக்கு வரக்கூடிய பாஸ்போர்ட்ஸை இன்னாருக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி ஆத்தரைசேஷன் லெட்டர் கொடுத்துருந்தார் அப்படின்னா தாராளமாக அந்த ஆத்தரைஸ்டு பர்சன் கிட்டையும் நம்ம பாஸ்போர்ட்டை டெலிவரி பண்ணலாம். ஆனா ஃபீல்ட்ல வந்து இந்த மாதிரி ஃபாலோ பண்றதுல கண்டிப்பா அவங்களுக்கு மட்டும்தான் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி ஸ்டபனா நிக்கிறோம். பட் ஆத்தரைசேஷன் லெட்டர் கொடுத்திருந்தால் கண்டிப்பா அந்த ஆத்தரைஸ்டு பர்சன் அவங்க யாரையெல்லாம் ஆத்தரைஸ் பண்ணியிருக்காங்களோ அவங்க யாருக்கிட்ட வேணாலும் நம்ம அந்த ஸ்பீட் போஸ்ட் பாஸ்போர்ட்டை வந்து நம்ம டெலிவரி பண்ணலாம். இன் அதர் கேசஸ் நார்மலா அவர் எந்த விதமான ஆத்தரைசேஷன் லெட்டரும் கொடுக்கல அப்படின்னா கண்டிப்பா ஸ்பீட் போஸ்டில் வரக்கூடிய பாஸ்போர்ட்டை எக்காரணத்துக்கு ஒன்றும் அட்ரஸையே தவிர வேற யாருக்கிட்டையுமே நம்ம டெலிவரி பண்ணக்கூடாது. ஸோ ஸ்பீட் போஸ்ட்டுக்கும் கொரியருக்கும் மோர் ஆர்லெஸ் ஒரே மாதிரியான கான்செப்ட், அட்ரஸ் பேஸ்டு டெலிவரி, அந்த அட்ரஸ்ல இருக்கிறது யார்கிட்ட வேணா டெலிவரி பண்ணிடும். இது ஒன்று. ரெண்டாவது, நம்ம ரெகுலர் மெயில் ஆர்டிகிள்ஸை பேக்கிங் பண்ணுறதுக்கும் ஸ்பீட் போஸ்ட் ஆர்டிகிள்ஸை பேக்கிங் பண்ணி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கும் சில மாடிஃபிகேஷன்ஸ் இருக்குது. நம்ம ரெகுலர் ஆர்டிகிள்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஆர்எம்எஸ் வழியாக ஹேண்டில் பண்ணுறோம். அதே ஆர்எம்எஸ்லேயே ஹப் அப்படின்னு சொல்லிட்டு சார்ட்டிங் ஹப்ஸ்லேயே என்எஸ்ஹெச் அப்படின்ற கான்செப்ட் இருக்கு, நேஷனல் சார்ட்டிங் ஹப்ஸ்ன்னு இருக்கு. அந்த மாதிரி குயிக்காக அந்த பேக்ஸை வந்து ஒரு ஹப்ல இருந்து இன்னொரு ஹப்புக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி அல்லது கன்வீனியன்ஸ் பண்ணி அந்த ஸ்பீட் போஸ்ட் ஆர்டிகளோட டெலிவரி டைமை வந்து ரொம்ப குறைச்சிருக்காங்க. ஸோ ஸ்பீட் போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் டெலிவரி நார்ம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ரெகுலராக மற்ற அக்கௌண்டபிள் ஆர்டிகளாம் பார்த்தோம்னா டிரான்ஸ்மிஷன் டைம் இல்லாமல் அடுத்து ஒரு 7 நாள் வச்சிருந்து தான் நம்ம டெலிவரி பண்ணுறோம். வேற ஸ்பீட் போஸ்ட்டுக்கு வந்து மேக்ஸிமம் வித்தின் இந்தியா பார்த்தீங்கன்னா 4 டேஸ்க்குள்ளே டெலிவரி பண்ணுற மாதிரி தான் நம்ம நார்ம்ஸ் கொடுத்துருக்கோம். அந்த நாம்ஸ் என்னன்றதெல்லாம் பின்னாடி பார்ப்போம். ஸோ இதுதான் மெயின்லி ஸ்பீட் போஸ்ட்டுக்கும் ரெகுலராக இருக்கக்கூடிய டொமஸ்டிக் மெயில் ப்ராடக்ட்ஸ் நார்மல் மெயில் ப்ராடக்ட்ஸ்க்கு உள்ள வித்தியாசம். ரெண்டாவது, இந்த ஸ்பீட் போஸ்ட்ல மேக்சிமம் வெயிட் எவ்வளோ அனுப்பலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரெகுலரான லெட்டர்ஸோ பார்சல்ஸோ எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டிங்கன்னா லெட்டர்னா மேக்சிமம் 2 kg வரைக்கும் அனுப்புகிறோம், பார்சல்னா மேக்சிமம் 20 kgs வரைக்கும் அனுப்பலாம். ஸ்பீட் போஸ்ட்ல மேக்சிமம் 35 kgs வரைக்கும் வித்தின் இந்தியா நம்ம புக் பண்ணிக்கலாம். ஸோ அது ஒரு மேக்சிமம் வெயிட் வந்து
35 கேஜிஸ் வரைக்கும் வித்தின் இந்தியா நம்ம அனுப்பிக்கலாம். ஒன்று. அடுத்தது ஒன் இந்தியா ஒன் ரேட் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து நம்ம ஸ்பீட் போஸ்ட்ல இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இதையும் டேட் ஆஃப் லான்ச்சை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, 21 ஆகஸ்ட் 2006 ஒன் இந்தியா ஒன் ரேட் அப்படின்ற சர்வீஸை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இனிஷியலாக அது இன்ட்ரடியூஸ் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா 50 ரூபீஸ்ன்னு இருந்தது. ஒன் இந்தியா ஒன் ரேட் 50 கிராம்ஸ்குள்ளே இருக்கக்கூடிய ஆர்டிக்கிளை வித்தின் இந்தியாவுக்குள்ள எவ்வளவுக்கு புக் பண்ணாலும் 50 ரூபான்ற மாதிரி இருந்தது. இப்போ வந்து 41 ரூபீஸ் ஓகேங்களா, 41 ரூபாய் நம்ம 50 கிராம்ஸ்க்கு உள்ள இருந்தது அப்படின்னா எனிவேர் இந்தியா 41 ரூபீஸ்க்கு நம்ம வந்து ஆர்டிக்கிளை புக் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இன் அதர் கேசஸ் நம்ம ஏன் அந்த 41 ரூபாய் எனிவேர் இந்தியான்னு சொல்றோம், டிஸ்டன்ஸ் இதுல ஏதாவது ஒரு ஃபேக்டரா இருக்கா அப்படின்னா கண்டிப்பா இருக்கு. இப்ப நம்ம ஒரு ஆர்எல் புக் பண்றோம், ஒரு பார்சல் புக் பண்றோம் அப்படின்னா அந்த மாதிரி மெயில் ப்ராடக்ட்ஸை பொறுத்த வரைக்கும் டிஸ்டன்ஸ் மேட்டரே கிடையாது. நீங்க லோக்கல்ல டெலிவரி ஆகக்கூடிய ஆர்எல்லா இருந்தாலும் சரி, டெல்லியில டெலிவரி ஆகக்கூடிய ஆர்எல்லா இருந்தாலும் சரி, ஒவ்வொரு 20 கிராமுக்கும் 5 ரூபாய் போஸ்டேஜ் அவங்க பே பண்ணணும். ஸோ ஒன்லி வெயிட் பேஸ்டு டேரிஃப் தான் நம்ம ஆர்எல்கோ பார்சல்கோ அந்த மாதிரி புக் பேக்கெட்ஸ்க்கோ கலெக்ட் பண்றோம். வேற ஸ்பீட் போஸ்ட் பொறுத்த வரைக்கும் டிஸ்டன்ஸ் அண்ட் வெயிட் அது இந்த ரெண்டு ஃபேக்டரியும் பொறுத்து தான் நம்ம வந்து டேரிஃப் கால்குலேஷன்ஸ் பண்றோம். ஸோ அதனாலதான் இந்த ஒன் இந்தியா ஒன் ரேட் அப்படின்ற கான்செப்டை அவங்க கொண்டு வந்தாங்க. ஃபர்ஸ்ட் 50 கிராம்ஸ்க்கு மட்டும் அந்த லாஜிக்கே எடுத்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் 50 கிராம்ஸ்க்குள்ள இருக்கக்கூடிய ஆர்டிகல் எனிவேர் இந்தியா டெலிவர் பண்றோம் ஃபார் 41 ரூபீஸ்க்கு சரிங்களா. அதுவே 50 கிராம்ஸ் எக்ஸிட் ஆகும் போது அந்த 51st கிராம்ல இருந்து அடுத்து 200 கிராம்ஸ்க்குள்ள இருக்கிறது, தென் அதனுடைய டிஸ்டன்ஸ் இதை பொறுத்து வந்து அதனுடைய டேரிஃப் ரேட் வந்து சேஞ்ச் ஆகும் ரைட். அடுத்தது இந்த ஸ்பீட் போஸ்ட் ஆர்டிகல மேக்சிமம் அப் டு 1 லேக் வரைக்கும் நம்ம இன்ஷூர் பண்ணிக்கலாம். இதுல அதே மாதிரியே ஜென்ரலா நம்ம வாக் இன் கஸ்டமர்ஸ் அப்புறம் கார்பரேட் கஸ்டமர்ஸ் எல்லாம் நிறைய கான்செப்ட்ஸ் இருக்கு ஸ்பீட் போஸ்ட்ல. ஸோ அதை பற்றி இப்போ அடுத்தது பார்க்கலாம். ஸ்பீட் போஸ்டினுடைய டேரிஃப் ரேட் பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் 50 கிராம்ஸ்க்கு லோக்கல் ஆர்டிகிளா இருந்தது அப்படின்னா, லோக்கல் ஆர்டிகல் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆர்டிகிள் எந்த போஸ்ட் ஆஃபீஸஸ்ல புக் ஆகுதோ அந்த போஸ்ட் ஆஃபீஸினுடைய டெலிவரி ஜூரிசெக்ஷனுக்குள்ள வரக்கூடியது தான் லோக்கல் அப்படின்னு மீன் பண்றோம். அது எஸ்ஓவாகவோ அல்லது எச்ஓவாகவோ இருந்ததுன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எஸ்ஓல ஒரு ஸ்பீட் போஸ்ட் ஆர்டிகல் புக் ஆகுதுங்க, அந்த எஸ்ஓ அந்த எஸ்ஓக்கு கீழே இருக்கக்கூடிய எல்லா பிஓக்கும் ஒரே பின்கோடு தான் இருக்க போகுது. ஸோ இப்போ அது லோக்கல் ஆர்டிகல். இதுவே ஒரு எச்ஓல ஒரு ஸ்பீட் போஸ்ட் ஆர்டிகல் புக் ஆகுது அப்படின்னா அந்த எச்ஓ லொக்கேட் ஆகிருக்கக்கூடிய ஜூரிஸ்டிக்ஷனை பொறுத்து இருக்கு. இப்போ ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு முனிசிபாலிட்டிக்கு ஒவ்வொரு இதுக்கும் வந்து முனிசிபாலிட்டி லிமிட் வேரி ஆகும். இப்போ நம்ம எச்ஓனுடைய டெலிவரி ஜூரிஸ்டிக்ஷன் வந்து அந்த முனிசிபாலிட்டி லிமிட் ஃபுல்லா கவர் ஆகுது அப்படின்னா அதை வந்து லோக்கல் ஆர்டிகிளா எடுத்துக்கலாம் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி லோக்கல் அப்படின்றதுக்கு நிறைய இது இருக்கு. ஸோ நம்ம அதே எச்ஓ அந்த எச்ஓ முனிசிபாலிட்டி லிமிட்குள்ள ஒரு எச்ஓவும் இன்னொரு டெலிவரி எஸ்ஓவும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் சேலம் எடுத்துக்கோங்க, சேலம் ஹெட் போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கக்கூடிய அதே அந்த சேலம் சிட்டி லிமிட்குள்ள இன்னொரு டெலிவரி ஆஃபீஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த டெலிவரி ஆஃபீஸ்க்கு புக் ஆகிறது லோக்கல் ஆகாது. ஈவன் தான் அது எல்லாமே ஒரே சிட்டி லிமிட்குள்ள வந்தாலுமே அது லோக்கல் ஆகாது. ஏன்னா சேலம் எச்ஓல புக் ஆகிறது அங்க இருக்கக்கூடிய பக்கத்துல சேலம் ஸ்டார்டிங்க புக் போயிட்டு திருப்பி அதுக்கப்புறம் தான் அந்த டெலிவரி எஸ்ஓக்கு அந்த ஆர்டிகல் போய் ரீச் ஆக போகுது இந்த என்எஸ்எச் கான்செப்ட் படி. ஸோ அப்ப அந்த ஆர்டிகல் வந்து லோக்கலா வந்து டேர்ம் ஆகாது. ஸோ அந்த ஒரு எந்த ஒரு போஸ்ட் ஆஃபீஸஸ்ல அந்த ஆர்டிகல் புக் ஆகுதோ அந்த போஸ்ட் ஆஃபீஸ்னுடைய டெலிவரி ஜூரிசெக்ஷனுக்குள்ளவே அந்த ஆர்டிகல் டெலிவரி ஆகிறத தான் நம்ம லோக்கல்னு காயின் பண்றோம். இன்கேஸ் பெரிய பெரிய மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னும் போது அங்க ரொம்ப நிறைய போஸ்ட் ஆஃபீஸஸ் லிமிட்குள்ள சிட்டி லிமிட்குள்ள அல்லது மெட்ரோபாலிட்டன் சிட்டி லிமிட்குள்ள வரும். அந்த மாதிரி நேரங்கள்ல டிவிஷனல் சூப்பர்னன்ட் வந்து ஆத்தரைஸ் பண்ணுவார் இந்த போஸ்ட் ஆஃபீஸ்க்கு சுத்தி இருக்கக்கூடிய இந்தந்த எஸ்ஓல எல்லாம் இருக்கக்கூடிய டெலிவரி அதெல்லாம் வெவ்வேறு பின்கோடாவே இருந்தாலுமே இந்தந்த ஆஃபீஸஸ் எல்லாம் புக்கு டெஸ்டினேஷனா புக் ஆகக்கூடிய ஆர்டிகல்ஸ் எல்லாமே லோக்கல் அப்படின்னு சொல்லி அந்த டிவிஷனல் சூப்பர்னன்ட் வந்து டிக்ளேர் பண்ணுவார். ஸோ இப்படிதான் வந்து லோக்கல் அப்படின்ற அந்த ஏரியா லிமிட்டை வந்து டிஃபைன் பண்றாங்க. இது ஒன்று. அடுத்தது ஃபர்ஸ்ட் 50 கிராம்ஸ் கூட நீங்க அந்த ரோவை பார்த்தீங்கன்னா எல்லா காலமுமே அப் டு 200 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் 35 ரூபா, 201ல இருந்து 1000 கிலோமீட்டருக்கும் 35 ரூபா, எல்லா ரேஞ்ச் ஆஃப் டிஸ்டன்ஸுக்குமே 35 ரூபா. நம்ம 35 ரூபா நீங்க பாக்குறது வந்து எக்ஸ்க்ளூசிவ் ஆஃப் சர்வீஸ் டாக்ஸ். இந்த 35 ரூபாய்க்கு நீங்க 18% சர்வீஸ் டாக்ஸ் போட்டீங்கன்னா உங்களுக்கு 6 ரூபா 30 பைசா வரும். அதுதான் நம்ம வாங்கக்கூடிய 41 ரூபா 30 பைசான்னு சொல்லி நம்ம ஸ்பீட் போஸ்ட் புக் பண்ணும்போது நமக்கு காட்டுறது. நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணி 41 ரூபான்னு வாங்குறோம். ஸோ அப் டு 50 கிராம்ஸ் எனிவேர் இந்தியா 41 ரூபா நம்ம கலெக்ட் பண்றோம். 51 கிராம்ஸ்ல இருந்து 200 கிராம்ஸ் போகும்போது நீங்க டிஸ்டன்ஸ் காலம் பார்த்தீங்கன்னா 200 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கிறப்ப 35 ரூபா, 200 கிலோமீட்டருக்கு மேல போகும்போது 40 ரூபா 60 ரூபான்னு சொல்லி வேரி ஆகும். ஸோ டிஸ்டன்ஸ் அண்டு வெயிட் பேஸ்டு டேரிஃப் கால்குலேஷன் நான் சொன்னது இதுதான்.
இது இல்லாம நம்ம இப்போ நார்மலா ஒரு லெட்டரோ இல்ல ஒரு பார்சலோ புக் பண்ணும்போது அக்னாலஜ்மெண்ட் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு வைக்கிறோம். சோ அதுக்கு நம்ம எக்ஸ்ட்ராவா ஒரு 3 ரூபீஸ் சார்ஜ் பண்றோம். அதே மாதிரி ஸ்பீட் போஸ்ட் ஆர்டிகிள்க்கும் ப்ரூஃப் ஆஃப் டெலிவரி அப்படின்னு சொல்லிட்டு சேம் அக்னாலஜ்மெண்ட் கார்டை ஸ்பீட் போஸ்ட் முடிய அக்னாலஜ்மெண்ட் கார்டுக்கு வந்து டிபார்ட்மெண்ட் டேர்ம் பண்ணியிருக்கிற பேர் வந்து ப்ரூஃப் ஆஃப் டெலிவரி பிஓடின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி ப்ரூஃப் ஆஃப் டெலிவரியே ஒரு கஸ்டமர் வந்து வேணும் அப்படின்னு சொல்லி கூட அட்டாச் பண்ணார் அப்படின்னா அதுக்கு அவர் பே பண்ண வேண்டிய எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் வந்து 10 ரூபீஸ் பிளஸ் ஜிஎஸ்டி. ஸோ ஜிஎஸ்டி 18% போட்டீங்கன்னா 12 ரூபீஸ் வந்துடும். ஸோ ஓவரால் ஸ்பீட் போஸ்டினுடைய பிஓடி சார்ஜஸ் வந்து 10 ரூபீஸ் பிளஸ் ஜிஎஸ்டி 18%. உங்களுக்கு கொஸ்டின்ல 12 ரூபீஸ்ன்னு ஆன்சர் வருதா இல்ல 10 ரூபீஸ் எக்ஸ்க்ளூசிவ் ஆஃப் ஜிஎஸ்டின்னு வருதான்றது எல்லாமே நீங்க பார்த்துதான் அந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை செலக்ட் பண்ணணும். அடுத்தது டெலிவரி நார்ம்ஸ். ஒரு ஸ்பீட் போஸ்ட் ஆர்டிகிள் எந்தெந்த ஏரியாவுக்கு எத்தனை எத்தனை நாளுக்குள்ள டெலிவரி ஆகும் அப்படின்னு சொல்லி நாம கொடுக்கக்கூடிய டெலிவரி ஸ்டாண்டர்ட் தான் இப்ப நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறது. ஸோ லோக்கல் ஆர்டிகிளா இருந்ததுன்னா வித்தின் 2 டேஸ்க்குள்ள அந்த ஆர்டிகிள் வந்து டெலிவரி ஆயிடணும். மெட்ரோ டு மெட்ரோ, ஒரு மெட்ரோ சிட்டியில இருந்து இன்னொரு மெட்ரோ சிட்டியினுடைய டெலிவரி லிமிட் குள்ளவே அந்த ஆர்டிகல் டெலிவரி ஆகுதுன்னா அது எனிவேர் இந்தியா எந்த மெட்ரோ சிட்டியா வேணா இருக்கலாம். சென்னை மெட்ரோ சிட்டில இருந்து டெல்லி மெட்ரோ சிட்டில டெலிவரி ஆகிற ஆர்டிகலா இருந்தாலும் சரி, மும்பைல டெலிவரி ஆகிற ஆர்டிகலா இருந்தாலும் சரி, எந்த மெட்ரோ சிட்டியா இருந்தாலும் மேக்சிமம் 3 டேஸ்க்குள்ள அந்த ஆர்டிகல் வந்து டெலிவரி ஆகணும். ஒரு ஸ்டேட் கேபிட்டல்ல இருந்து இன்னொரு ஸ்டேட் கேபிட்டல், அந்த ஸ்டேட் கேபிட்டல் இப்ப நமக்கு சென்னை, அதே மாதிரி கர்நாடகாவுக்கு பெங்களூர், இந்த மாதிரி ஒரு ஸ்டேட் கேபிட்டல்ல இருந்து இன்னொரு ஸ்டேட் கேபிட்டலுக்குள்ள டெலிவரி ஆகக்கூடிய ஆர்டிகலுக்கு மேக்சிமம் 4 டேஸ் தான் வந்து டெலிவரி ஸ்டாண்டர்ட். தென் சேம் ஸ்டேட், ஒரு ஸ்டேட்குள்ள புக் ஆகி அதே ஸ்டேட்குள்ள இருக்கக்கூடிய எந்த ஊர்ல வேணா டெலிவரி ஆகிறதா இருக்கலாம், அதுக்கு மேக்சிமம் 1 to 4 நாளுக்குள்ள டெலிவரி ஆகணும். ரெஸ்ட் ஆஃப் த கண்ட்ரி இது இல்லாம இருக்கக்கூடிய மீதி எல்லா ஏரியாவுக்கும் நம்ம கொடுக்குற மேக்சிமம் டைம் லிமிட் வந்து மேக்சிமம் 4 டேஸ்ல இருந்து 5 டேஸ்ல அந்த ஆர்டிகல் வந்து டெலிவரி ஆகணும் அப்படின்னு சொல்றோம். இந்த எல்லா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸுமே அப் டு எஸ்ஓ டெலிவரி வரைக்கும் தான். இன்கேஸ் அந்த ஆர்டிகிள் ஒரு பிஓவில் போய் டெலிவரி ஆகுது அப்படின்னா இந்த டைம் நார்ம்ஸோட எக்ஸ்ட்ராவோ ஒரு அடிஷனல் 1 டே வந்து ஆட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டெலிவரி ஸ்டாண்டர்டை நாம ஒரு ஆர்எல்கோ ஒரு பார்சல்கோ கொடுக்கறது இல்லை, ஒன்லி ஃபார் ஸ்பீட் போஸ்ட்டுக்கு மட்டும்தான் இது நம்ம கொடுத்துருக்கோம். அப்போ ஸ்பீட் போஸ்ட் அப்படின்றது டைம் பவுண்ட் டெலிவரி அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்கிரீன்ல பார்த்ததுக்கான அர்த்தம் இதுதான். ஸோ இந்த இந்த டைம்குள்ள இந்த நாட்களுக்குள்ள அந்த ஆர்டிகல் போய் டெலிவரி ஆகிடும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு அஷூரன்ஸ் கொடுக்குறோம். இந்த அஷூரன்ஸை மீறும் பட்சத்தில் என்ன நடக்கும்ன்றதையும் நம்ம அடுத்து பார்ப்போம். அடுத்தது டிஸ்கவுண்ட் ஃபார் வாக் இன் கஸ்டமர்ஸ். கவுண்டர்ல வந்து ஒரு ஸ்பீட் போஸ்ட் கஸ்டமர் ஒரு ஆர்டிகல் 2 ஆர்டிகல் புக் பண்றவங்க ஓகே, இன்கேஸ் ஒரே கஸ்டமரே வந்து ஒரு 50 ஆர்டிகல் 100 ஆர்டிகல் புக் பண்றாரு. இப்ப அந்த மாதிரி புக் பண்ணும்போது அந்த ஆர்டிகிள்க்கு புக்கிங்க்கு அவங்க கொடுக்கக்கூடிய அந்த பேமெண்ட் அந்த டேரிஃப் சார்ஜஸ் வந்து 2000 ரூபாயை தாண்டும் பொழுது 2001 ரூபாயிலிருந்து 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் அந்த ஆர்டிகிள்க்கான ரெவன்யூ இருந்தது அப்படின்னா அப்ப அந்த கஸ்டமருக்கு 5% இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட் வந்து அந்த கஸ்டமருக்கு நம்ம கொடுத்துறோம் சரிங்களா. அவர் நம்மகிட்ட கார்பரேட் கஸ்டமரா இருக்கணும், ஆல்ரெடி அட்வான்ஸ் கஸ்டமரா இருக்கணும்னு எந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸும் கிடையாது. அவர் ஜஸ்ட் லைக் தட்னு கவுண்டர்ல வந்து திடீர்னு அவருக்கு ஆல் ஆஃப் சடன் ஒரு 100 ஆர்டிகல் ஸ்பீட் போஸ்ட் புக் பண்ணணும்னு வராரு. அதனுடைய ஒட்டுமொத்த டேரிஃபை நம்ம கால்குலேட் பண்றப்ப ஒரு 100 ஆர்டிகல் புக் பண்றாருன்னா 41 ரூபா ஒரு ஆர்டிகல்னா கூட 4100 ரூபாய் வந்துருது. ஸோ இப்போ அவர் வந்து நமக்கு ஒரு ஒரு மேஜர் கஸ்டமர் மாதிரி ஆயிடுறாரு. ஸோ எப்பெல்லாம் நம்மளுடைய ரெவன்யூ 2000 ரூபாய்க்கு மேல ஃபார் என் இண்டிவிஜுவல் கஸ்டமர், அதே மாதிரி அவருக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஆர்டிகல்ஸ்ல சென்டர் அட்ரஸ் வந்து ஒன்னாதான் இருக்கும், ஒரே சென்டர் நிறைய அட்ரஸிஸ்க்கு வந்து அவர் லெட்டர் அனுப்புறதா இருக்கும். அந்த மாதிரி கேட்டகரியா இருந்து ரெவன்யூ 2000 ரூபாய்க்கு மேல இருந்ததுன்னா அப்போ இன்ஸ்டண்டா 5% டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம். அதே ரெவன்யூ 1 லட்சம் ரூபாய் தாண்டும் பொழுது 10% வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்கும். இவருக்கு எந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸும் கிடையாது, இது ரெண்டே ரெண்டு தான். அடுத்தது இப்படி இண்டிவிஜுவல் கஸ்டமரா இல்லாம ஒரு ரெகுலரா நம்ம வந்து பிசினஸ் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கம்பெனிஸோ இல்லை பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸோ அப்ரோச் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம 2 டைப் ஆஃப் சர்வீசஸ் வந்து நம்ம அந்த மாதிரி பல்க் கஸ்டமர்ஸ்க்கு நம்ம கொடுக்குறோம். ஒண்ணு வந்து புக் நோ பிளே பே லேட்டர் அப்படின்ற கான்செப்ட். ஸோ அது பிஎன்பிஎல்னு ஜென்ரலா சொல்லுவாங்க. இந்த பிஎன்பிஎல் அப்படின்ற வேர்டுக்கான எக்ஸ்பிளனேஷனை மட்டும் எத்தனையோ தடவை வந்து நம்மளுடைய கொஸ்டின்ஸ்ல வந்து கேட்டிருக்காங்க. உங்களுக்கு ரொம்ப பெருசாலாம் மாடிஃபை பண்ண மாட்டாங்க, புக் நோ பெய்ட் லேட்டர் அந்த மாதிரி சின்ன சின்ன சேஞ்சஸ் மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க. புக் நோ பே லேட்டுன்னெலாம் ஒரு வாட்டி ஒரு கொஸ்டினுக்கு வந்து ஆன்சராக கொடுத்துருந்தாங்க. லேட்டுக்கும் லேட்டருக்கும் ஒன்றும் பெருசாக நமக்கு மீனிங் மாறுறது இல்லை, பட் இந்த இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன டிஃப்ரென்ஸை வச்சே ஒரு கொஸ்டின்ஸை வந்து ஃப்ரேம் பண்ணி உங்களுக்கு வரலாம். ஸோ புக் நோ பே லேட்டர் அப்படின்றது தான் அந்த பிஎன்பிஎல்க்கான ஆக்சுவல் அப்ரிவேஷன். ஸோ இப்போ பிஎன்பிஎல் கஸ்டமர் அப்படின்னு ஒரு கேட்டகரி இருக்காங்க. அவங்களுக்கு எப்படின்னா அவங்க முதல்ல வந்து ஆர்டிகல்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க, நம்ம புக் பண்ணிவிடுவோம்,
எண்ட் ஆஃப் த மந்த் அவங்களுக்கு நம்ம டோட்டலா எவ்வளவு அவங்க நமக்கு பே பண்ணுன்ற பில்ல ஜென்ரேட் பண்ணி கொடுத்தோம்னா அவங்க நமக்கான அமௌண்ட்டை கொடுப்பாங்க. இது ஒரு கேட்டகரி. இது இல்லாம அட்வான்ஸ் கஸ்டமர்னு ஒருத்தர் ஒரு ஒரு கண்டிஷன்ல நம்ம கஸ்டமர்ஸை என்ரோல் பண்றோம். அட்வான்ஸ் கஸ்டமர் என்ன எப்படின்னா, நம்ம செல்போன் ரீசார்ஜ் கான்செப்ட். அவங்க வந்து இனிஷியலா நம்ம கிட்ட ஒரு ஒரு குறிப்பிட்ட லம்சம் அமௌண்ட் வந்து டெபாசிட்டா கட்டிடுவாங்க, 10,000, 15,000, 1,00,000 மாதிரி கட்டிடுவாங்க. அடுத்து அவங்க சப்சிக்வெண்ட்டா ஆர்டிகல்ஸ் வந்து கவுண்டர்ல ப்ரொடியூஸ் பண்ண பண்ண, இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஒரு மந்தோட ஃபர்ஸ்ட் டே அன்னைக்கு வந்து ஒரு 50 ஆர்டிகல் கொடுக்குறாங்க, அதனுடைய ரெவன்யூ வந்து ஒரு 5,000 ரூபாய்னா அவருக்கு டெபாசிட் பண்ண 1,00,000 வந்து அந்த 5,000 டெபிட் பண்ணிப்போம். ஸோ பேலன்ஸ் வந்து 95,000. இதே மாதிரியே ஒரு புக் பண்ண அவர் கட்டின அட்வான்ஸ் வந்து நம்ம கழிச்சுக்கிட்டே வருவோம். அட்வான்ஸ் எக்ஸாஸ்ட் ஆகுறப்ப அவர் திருப்பி வந்து அட்வான்ஸை வந்து ரீக்ரெடிட் பண்ண சொல்லி அவருக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்போம். இந்த மாதிரி ஃபர்ஸ்டே அமௌண்ட்டை பே பண்ணிட்டு அதுக்கப்புறம் பிஸ்னஸ் கொடுக்குறவங்களுக்கு அட்வான்ஸ் கஸ்டமர்னு பேரு. முதல்ல பிசினஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பில் ஜென்ரேட் பண்ணி உங்களுக்கு கொடுத்ததுக்கு அப்புறம் பில் செட்டில்மெண்ட் பண்றவங்களுக்கு பிஎன்பிஎல் கஸ்டமர்னு பேர், சரிங்களா? இது இல்லாம ஸ்பீட் போஸ்ட் ஆர்டிகளுக்கு சிஓடி கேஷ் ஆன் டெலிவரி ஃபெசிலிட்டி இருக்கு. அது என்னன்றது பின்னாடி பார்ப்போம். தென் அடுத்தது, ஒரு ஸ்பீட் போஸ்ட் ஆர்டிகல் லேட்டா டெலிவரி ஆகுது. நம்ம முன்ன ஸ்கிரீன்ல பார்த்த மாதிரி நம்ம ஒரு டெலிவரி ஸ்டாண்டர்ட் வச்சிருக்கோம், லோக்கல்னா 1-2 நாளுக்குள்ள டெலிவரி ஆகணும்னு சொல்லிட்டோம். சப்போஸ் ஒரு லோக்கல் ஆர்டிகல் டெலிவரி ஆகல, 1-2 நாளுக்குள்ள டெலிவரி ஆகல, அப்ப அந்த மாதிரி கேசஸ்ல ஒரு கஸ்டமர் வந்து காம்பன்சேஷன் கேட்கிறாரு. நீங்க சொன்ன டைம் நாம்ஸ்ல நீங்க டெலிவரி பண்ணல, காம்பன்சேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு கிளைம் பண்றப்போ, டிலே இன் டெலிவரிக்கு ஜென்ரலாவே ஆக்சுவலா அந்த கஸ்டமர் அந்த ஸ்பீட் போஸ்ட் ஆர்டிகளை புக் பண்றதுக்கு என்ன சார்ஜஸ் பே பண்ணாரோ அதை நம்ம காம்பன்சேஷனா கொடுத்துறோம் ஃபார் டிலே இன் டெலிவரி. அதுவே ஒரு ஸ்பீட் போஸ்ட் ஆர்டிகல் லாஸ் ஆயிடுது, அல்லது டேமேஜ் ஆயிடுது, அல்லது பார்ஷியலி தெஃப்ட் ஆயிடுது, அதுதான் பில்ஃபரேஜ்னு சொல்லி போட்டிருக்கு, பார்ஷியலி தெஃப்ட் ஆயிடுது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு சிச்சுவேஷன்ஸ் நடக்கும் பட்சத்துல அப்ப என்ன அமௌண்ட் அவங்களுக்கு கொடுப்போம் அப்படின்னா, டபுள் த ஸ்பீட் போஸ்ட் சார்ஜஸ், அந்த கஸ்டமர் பே பண்ண ஸ்பீட் போஸ்ட் சார்ஜஸ்னுடைய டபுள் த டைம், அல்லது 1,000 ரூபீஸ். இதில் எது குறைவோ அதை தான் நம்ம அவங்களுக்கு வந்து காம்பன்சேஷனா கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், 41 ரூபா மதிப்புள்ள ஒரு ஸ்பீட் போஸ்ட் ஆர்டிகல் ஒருத்தர் புக் பண்றாரு, அந்த ஆர்டிகல் ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் எங்க போச்சுன்னே தெரியல, ட்ரேஸ் அவுட் பண்ண முடியல, ஸோ லாஸ் ஆஃப் ஆர்டிகல். அந்த கஸ்டமர் வந்து கிளைம் பண்ணார் அப்படின்னா இந்த ஃபார்முலாவை நம்ம அப்ளை பண்றோம், டபுள் த ஸ்பீட் போஸ்ட் சார்ஜஸ், அப்ப 41 × 2 = 82 ரூபாய் அண்ட் 1,000 ரூபீஸ். இதில் எது குறைவோ அதை தான் நம்ம அவங்களுக்கு காம்பன்சேஷனா கொடுக்குறோம். ஸோ அப்ப 82 ரூபாய் தான் அவருக்கு காம்பன்சேஷன். ஸோ இந்த மாதிரி கான்செப்ட்ல தான் ஸ்பீட் போஸ்ட், டொமஸ்டிக் ஸ்பீட் போஸ்டுக்கான காம்பன்சேஷன் ரேட் இது. அடுத்தது பிஎன்பிஎல் கஸ்டமர். ஒரு பிஎன்பிஎல் கஸ்டமரா ஒருத்தர் வந்து என்ரோல் ஆகணும் அப்படின்னா என்னென்னலாம் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த கஸ்டமர் ஒரு மாதத்துக்கு குறைந்தபட்சம் 10,000 ரூபாய் ரெவன்யூ நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு வர அளவுக்கு பிசினஸ் கொடுக்குறேன் அப்படின்னு அஷூரன்ஸ் கொடுத்தா மட்டும்தான் அந்த கஸ்டமரை நம்ம பிஎன்பிஎல் கஸ்டமரா என்ரோல் பண்றோம் ஃபர்ஸ்ட். அடுத்து அவர் அந்த மாதிரி ஒரு அஷூரன்ஸ் கொடுத்து என்ரோல் ஆகணும் அப்படின்னா, நம்ம பிஎன்பிஎல்னு சொல்லியிருக்கோம், ஃபர்ஸ்ட் புக் பண்ணிடுறாரு, அப்புறமா தான் பே பண்ண போறாரு. இன்கேஸ் அவர் பே பண்ணாம விட்டுட்டாருன்னா, டிபார்ட்மெண்ட்டை ஏமாத்திட்டாருன்னா, அந்த மாதிரி கண்டிஷன்ஸ்க்காக தான் நம்ம என்ன பண்றோம்னா, அந்த கஸ்டமர் கூட ஃபர்ஸ்ட் அக்ரிமெண்ட் சைன் பண்ணும்போதே அவர் வந்து மினிமம் 4 மந்த்ஸ்க்கான பிசினஸ், ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து 10,000 ரூபாய் மதிப்புள்ள பிசினஸை ஒவ்வொரு மாசமும் கொடுக்குறேன் அப்படின்னு அவர் அஷூரன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா, அதனுடைய 4 மடங்கு வேல்யூக்கான பேங்க் கேரண்டியா அவங்க நமக்கு ப்ரொடியூஸ் பண்ணணும். ஸோ அப்ப 40,000 ரூபாய், 10,000 = 40,000, அவங்க எவ்வளவுக்கு அஷூரன்ஸ் கொடுக்குறாங்களோ பிசினஸ் வேல்யூ அதனுடைய 4 மடங்குக்கு அவங்க பிசினஸ்க்கான பேங்க் கேரண்டி வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும். அந்த பேங்க் கேரண்டி குறைந்தபட்சம் 18 மாசம் வேலிடிட்டி இருக்கக்கூடிய பேங்க் கேரண்டி டாக்குமெண்டா இருக்கணும். அதை அவங்க ப்ரொடியூஸ் பண்ணா மட்டும்தான் பிஎன்பிஎல் கஸ்டமரா அவங்கள என்ரோல் பண்ணுவோம். அந்த கஸ்டமர்கிட்ட இருந்து அப்ளிகேஷனை வாங்கி டிவிஷனல் சூப்பரன்ட் வந்து ரீஜனல் பிஎம்ஜிக்கு அனுப்புவாங்க. ரீஜனல் பிஎம்ஜி தான் அந்த பிஎன்பிஎல் கஸ்டமர்னுடைய அப்ரூவிங் அத்தாரிட்டி. இதுவும் நிறைய டைம் க்வெஸ்சன்ஸ் கேட்கப்பட்டிருக்கு. பிஎன்பிஎல்னுடைய அந்த இதை வந்து லைசன்ஸை அப்ரூவ் பண்ணக்கூடிய அத்தாரிட்டி வந்து ரீஜனல் பிஎம்ஜி, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அவங்க நம்ம கிட்ட ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணுவாங்க, அந்த அக்ரிமெண்ட்னுடைய வேலிடிட்டி பீரியட் வந்து 1 இயர், ஓகேங்களா? அந்த கஸ்டமருக்கும் டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒரு அக்ரிமெண்ட் சைன் ஆகும், அந்த அக்ரிமெண்ட்னுடைய வேலிடிட்டி பீரியட் 1 இயர். அவங்க ஒரு பேங்க் கேரண்டி நமக்கு கொடுப்பாங்க, 4 மாச பிசினஸ்க்கு ஈக்குவலண்டான ஒரு பேங்க் கேரண்டி கொடுப்பாங்க. அந்த பேங்க் இல்லைங்க மேம், ஃபுல் வால்யூம் தான் இருக்கு, நீங்க உங்களோட மொபைல் செக் பண்ணுங்க. ஸோ பேங்க் கேரண்டினுடைய வேலிடிட்டி பீரியட் வந்து 18 மந்த்ஸ் இருக்கணும் ஃப்ரம் த டேட் ஆஃப் அக்ரிமெண்ட். ஸோ இதுதான் வந்து பிஎன்பிஎல் கஸ்டமரா என்ரோல் ஆகவங்க வந்து நம்ம கிட்ட கொடுக்க வேண்டிய டாக்குமெண்ட்ஸ். இப்படி கொடுக்கக்கூடிய ஒரு பிஎன்பிஎல் கஸ்டமர் கிட்ட பாத்தீங்கன்னா, நம்ம ஒரு மந்த் ஃபுல்லா ஒரு பிசினஸ் கொடுத்துட்டே இருப்பாங்க. அந்த மந்த் முடிஞ்ச உடனே நெக்ஸ்ட் சக்சீடிங் மந்த் அடுத்த மாசத்துல 7ஆம் தேதி அன்னைக்கு நம்ம பில்ல ரைஸ் பண்ணுவோம். முத ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப டிசம்பர் போயிட்டு இருக்கு, டிசம்பர் மந்த் ஃபுல்லா அவங்க கொடுக்குற பிசினஸ் எல்லாத்தையும் கேல்குலேட் பண்ணிட்டே வந்து ஜான்வரி நெக்ஸ்ட் மந்த் ஜான்வரின்னா
ஜான்வரி 7ஆம் தேதி அன்னைக்கு நம்ம பில்லை ரைஸ் பண்ணி அந்த கஸ்டமருக்கு கொடுப்போம். அவங்க நம்ம பில் ரைஸ் பண்ண அந்த மாதத்தினுடைய கடைசி வேலை நாளுக்குள்ள வந்து அந்த பில்லுக்கான அமௌண்ட்டை நமக்கு வித்தவுட் டியூஸ் வந்து செட்டில்மெண்ட் பண்ணணும். இதுதான் பிஎன்பிஎல் கஸ்டமர்ஸ்க்கான டைம் நாம்ஸ். இதுல நமக்கு மெயினா தெரிய வேண்டியது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல மினிமம் எவ்வளவுக்கு பிசினஸ் கொடுத்தா ஒரு ஸ்பீட் போஸ்ட் பிஎன்பிஎல் கஸ்டமரா நம்ம என்ரோல் பண்றோம் அப்படின்னு கேட்டா 10,000. எவ்வளவுக்கு அவங்க பேங்க் கேரண்டி கொடுக்கணும்னு கேட்டாங்கன்னா எவ்வளவு பிசினஸ் வேல்யூ கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்களோ அதனுடைய 4 மாசத்தினுடைய வேல்யூ. ஸோ 4 மந்த்ஸ் ஆஃப் பிசினஸ் கமிட்டட், அதை தான் அவங்க பேங்க் கேரண்டியா கொடுக்கணும். பிஎன்பிஎல்னுடைய லைசன்ஸ் அப்ரூவிங் அத்தாரிட்டி வந்து ரீஜனல் பிஎம்சி, சரிங்களா? ஆனா அவங்க பிஎன்பிஎல்கான அப்ளிகேஷனை வந்து அப்ளை பண்ண போறது ஒரு டிவிஷனல் சூப்பரண்ட் கிட்ட தான். டிவிஷனல் சூப்பரண்ட் அதை வாங்கி ரீஜனல் பிஎம்ஜி ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. ரீஜனல் பிஎம்ஜி தான் அந்த லைசன்ஸை அப்ரூவ் பண்ணுவாங்க. அக்ரிமெண்ட் சைன் ஆகிறது யாருக்கு யாருக்கும் ஆகுது? டிவிஷனல் சூப்பரண்டுக்கும் அந்த கன்சர்ன்டு பிஎன்பிஎல் கஸ்டமருக்கும். அந்த அந்த அக்ரிமெண்ட்டை அப்ரூவ் பண்றது தான் ரீஜனல் பிஎம்ஜி. ரைட். இப்படி வரக்கூடிய ஒரு பிஎன்பிஎல் கஸ்டமருக்கு நம்ம என்ன மாதிரியான டிஸ்கவுண்ட்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பிஎன்பிஎல் கஸ்டமர் ஒரு மாசத்துல 50,000க்கு மேல, 50,001 இருந்து 5 லட்சத்துக்குள்ள அவங்களுடைய பிசினஸ்னுடைய ரெவன்யூ வேல்யூ இருந்தது அப்படின்னா, அப்ப 10% டு த பிசினஸ் வேல்யூ வந்து நாம அவங்களுக்கு டிஸ்கவுண்டா கொடுக்குறோம். அதுவே 5 லட்சத்துக்கு மேல, 5,01,000 25 லட்சம் வரைக்கும் இருந்தது அப்படின்னா, அப்போ 15% வந்து நாம டிஸ்கவுண்டா கொடுக்குறோம். 2,51,000 1 கோடி வரைக்கும் இருந்ததுன்னா 20%, 1 கோடியில 1 கோடியே 1 5 கோடி வரைக்கும் இருந்ததுன்னா 25%, 5 கோடிக்கு மேல ஒரு பெர் மந்த் வந்து பிசினஸ் கொடுத்தாங்க ரெவன்யூ அப்படின்னா, அப்ப 30% டு த ரெவன்யூ வந்து நாம டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம். ஸோ இதெல்லாம் தான் நம்ம பிசினஸ்க்கு பிஎன்பிஎல் அண்ட் கார்பரேட் கஸ்டமர்ஸ்க்கு நம்ம கொடுக்கக்கூடிய டிஸ்கவுண்ட் ரேட்ஸ். சரிங்களா? இது இதுல இருந்து நிறைய டைம்ஸ் கொஸ்டின்ஸ் வந்திருக்கு, இந்த ஸ்லாபையும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது இல்லாம நம்ம முன்னே சொன்ன இல்லைங்களா அட்வான்ஸ் கஸ்டமர்னு ஒரு கான்செப்ட், அந்த மாதிரி அட்வான்ஸ் கஸ்டமர்ஸ்க்கு நம்ம ஏதாவது டிஸ்கவுண்ட் கொடுக்குறோமா? அவங்க வந்து நம்மகிட்ட இனிஷியலாவே பே பண்ணிடுறாங்க. இப்ப நம்ம பிஎன்பிஎல்க்கு நம்ம டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம் அப்படின்னா, இப்ப அவங்க ஒரு 1 லட்ச ரூபாய்க்கு பிசினஸ் கொடுக்குறாங்க அப்படின்னும் போது அவங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட். அவங்க நம்ம 1 லட்ச ரூபாய் பிசினஸ் கொடுத்துருக்காங்க, 10% டிஸ்கவுண்ட், 10,000 ரூபாய் போதும், மீது 90,000த்துக்கு தான் நம்ம அவங்களுக்கு பில்லே கொடுக்க போறோம். அது அட்வான்ஸ் கஸ்டமர் என்ன பண்றாரு, முதல்ல நம்மகிட்ட காசு கொடுத்துடுறாரு. அப்படி கொடுக்கக்கூடிய கஸ்டமருக்கு நம்ம எப்படி டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அட்வான்ஸ் கஸ்டமர்னாலே மினிமம் 1 மாசத்துக்கு வந்து அவங்களுக்கு 1% டிஸ்கவுண்ட் வந்து டிஃபால்ட்டா கொடுத்துடுறோம். அட்வான்ஸ் கஸ்டமர் அவங்க எவ்வளவு பிசினஸ் கொடுத்தாலும் சரி, 1% டிஸ்கவுண்ட். இதுவே அந்த அட்வான்ஸ் கஸ்டமர்னுடைய மந்த்லி ரெவன்யூ வந்து 25 லட்சத்தை தாண்டும் பொழுது 2% டிஸ்கவுண்ட் வந்து அட்வான்ஸ் கஸ்டமர்ஸ்க்கு நம்ம கொடுக்குறோம். சரிங்களா? ஜென்ரலாகவே அட்வான்ஸ் கஸ்டமர்னா 1% டிஸ்கவுண்ட், 25 லாக்ஸ்க்கு மேல அவங்களுடைய பிசினஸ் எக்ஸீட் ஆகும் போது பெர் மந்த் 2% வந்து அவங்களுக்கு டிஸ்கவுண்ட் வந்து கொடுத்துறோம். மூணாவது, இவங்க பிஎன்பிஎல் கஸ்டமரா இருந்தாலும் சரி அட்வான்ஸ் கஸ்டமரா இருந்தாலும் சரி, இவங்கள யாரா இருந்தாலும் நம்ம எப்ப டிஸ்கவுண்ட் கொடுப்போம் அப்படின்னா, ஒரு முக்கியமான பாயிண்ட் இது, அந்த கஸ்டமர் அவங்க புக் பண்ணக்கூடிய ஆர்டிகிள்ஸ்னுடைய டேட்டாவை வந்து எலக்ட்ரானிக் ஃபார்மேட்ல நமக்கு வந்து கவுண்டர்ல கொடுக்கணும். சரிங்களா? இப்போ 100 ஆர்டிகல் கொடுக்குறாங்கன்னா 100 ஆர்டிகளும் ஒரு ஒரு ஆர்டிகிளா பார்த்து கவுண்டர் பே புக் பண்ண முடியாது. ப்ராக்டிகலி இட் இஸ் நாட் பாசிபிள். அப்போ அவங்க எப்படி கொடுக்கணும்னா, நம்மளுடைய டிபார்ட்மெண்ட்ல அந்த ஸ்பீட் போஸ்ட் புக்கிங் சாஃப்ட்வேர்ல அப்லோட் பண்றதுக்கு அவங்க அதுக்குன்னு ஒரு ஃபார்மெட் இருக்கு எக்ஸல் ஷீட்ல, அந்த மாதிரி சாஃப்ட் காப்பியா அவங்க புக்கிங் சென்டர்னுடைய டீடைல்ஸ், அட்ரஸினுடைய டீடைல்ஸ், வெயிட் ஆஃப் த ஆர்டிகல், இந்த மாதிரி எல்லா தகவலும் நிரம்பின ஒரு எலக்ட்ரானிக் டேட்டாவை அவங்க நமக்கு சாஃப்ட் காப்பியா கொடுக்கணும். அப்படி யார் வந்து எலக்ட்ரானிக் ஃபார்மெட்ல அந்த புக்கிங் டீடைல்ஸை வந்து நமக்கு சப்மிட் பண்றாங்களோ அவங்களுக்கு தான் அந்த டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்கணும். அப்படி கொடுக்க தவறிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம கொடுக்க போற டிஸ்கவுண்ட்ல 50% டெபிட் பண்ணிடும். ஓகேங்களா? இப்போ ஒரு பிஎன்பிஎல் கஸ்டமர் இருக்கிறார், 1 லட்ச ரூபாய் பிசினஸ் கொடுத்துருக்கிறாரு, நாம்ஸ் படி பார்த்தா அவருக்கு நம்ம 10% டிஸ்கவுண்ட் கொடுக்கணும். ஆனா அந்த பிஎன்பிஎல் கஸ்டமர் நான் சாஃப்ட் காப்பி எல்லாம் கொடுக்க முடியாது, எலக்ட்ரானிக் ஃபார்மெட்டா உங்களுக்கு புக்கிங் டேட்டாவை கொடுக்க முடியாதுன்னு சொன்னாருன்னா, அவருடைய 10% டிஸ்கவுண்ட்டை ஆஃபாக குறைச்சிடும், 5% தான் டிஸ்கவுண்ட் கொடுப்போம். சரிங்களா? இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். எலக்ட்ரானிக் டேட்டா ஆஃப் புக்கிங் டேட்டா வந்து எலக்ட்ரானிக் ஃபார்மெட்ல கொடுத்தா மட்டும்தான் ஃபுல் டிஸ்கவுண்ட் வந்து எலிஜிபிள், இல்லைன்னா ஆஃப் ஆஃப் த டிஸ்கவுண்ட் தான் நம்ம கஸ்டமருக்கு கொடுப்போம். சரிங்களா? அடுத்து கேஷ் ஆன் டெலிவரி. ஸோ கேஷ் ஆன் டெலிவரியை பொறுத்த வரைக்கும் நம்ம விபிஎல்கான ஒரு மிகப்பெரிய சப்ஸ்டியூட் தான் இந்த கேஷ் ஆன் டெலிவரி அப்படின்ற கான்செப்ட். ஏன்னா விபிஆர்டிகளை பொறுத்த வரைக்கும் ஒரு இண்டிவிஜுவல் ஆர்டிகளுடைய விபி வேல்யூ வந்து 5,000 ரூபாய்க்கு மேல நம்ம புக் பண்ண முடியாது இன்னைக்கு வரைக்குமே. ஸோ அதை பிரேக் பண்ணி
பெரிய பெரிய இ காமர்ஸ் கஸ்டமர்ஸ் எல்லாத்தையும் நம்ம கொண்டு வந்தது தான் இந்த கேஷ் ஆன் டெலிவரி அப்படின்ற கான்செப்ட். ஸோ இந்த கேஷ் ஆன் டெலிவரியை பொறுத்த வரைக்கும் ஒரு சிஓடி ஆர்டிகிள்னுடைய வேல்யூ மேக்சிமம் 550,000 வரைக்கும் நம்ம புக் பண்ணலாம் சரிங்களா. இந்த கேஷ் ஆன் டெலிவரி கஸ்டமர் வந்து கண்டிப்பாக இவங்க ஒரு கார்பரேட் கஸ்டமர் தான். ஸோ அதுக்கான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்க்கெல்லாம் அவங்க வந்து டிவிஷனல் சூப்பர்னன்ட். இந்த சிஓடி கஸ்டமராக ஒருத்தர் என்ரோல் ஆகணும் அப்படின்னா அவங்களுடைய அந்த கார்பரேட் லைசன்ஸ் ஆத்தரைஸ் பண்ண போகிறது ஒரு டிவிஷனல் சூப்பர்னன்ட் ஓகேங்களா. ஸோ அவங்க ஒரு டிவிஷனல் சூப்பரன் கிட்ட அக்ரிமெண்ட் சைன் பண்ணிட்டு சிஓடியை புக் பண்ணுவாங்க. ஒரு ஆர்டிகளுடைய வேல்யூ வந்து மேக்ஸிமம் 50,000. சிஓடிக்கும் விபிக்கும் இன்னொரு முக்கியமான ஒரு டிஃபரன்ஸ் இருக்குங்க. ஒன்று வந்து ஒரு விபியா இருந்ததுன்னா மேக்ஸிமம் ஒரு விபி ஆர்டிகல 5,000 ரூபாய்க்கு மேல புக் பண்ண முடியாது. இது ஒரு பெரிய டிஃபரன்ஸு. ரெண்டாவது மிகப்பெரிய டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு விபி ஆர்டிகளினுடைய விபி வேல்யூ 1,500 ரூபாயை தாண்டும் பொழுது கம்பல்சரி அந்த விபியை வந்து இன்சூர்டு விபியா மட்டும்தான் நம்ம புக் பண்ணுவோம். அது விபி லெட்டரா இருந்தாலும் சரி விபி பார்சலா இருந்தாலும் சரி அதனுடைய விபி வேல்யூ வந்து 1,500 ரூபாய் எக்ஸிட் ஆகும் போது இன்சூரன்ஸ் பண்ண வேண்டியது வந்து கம்பல்சரின்ற ஒரு கண்டிஷன் இருக்கு. வேற சிஓடியை பொறுத்த வரைக்கும் அப் டு 50,000 வரைக்குமே இன்சூர் பண்ணணும் அப்படின்ற கண்டிஷன் கிடையாது சரிங்களா. எனி வேல்யூ அப் டு 50,000 வந்து வித்தவுட் இன்சூரன்ஸ் நாம வெறும் நார்மல் ஸ்பீட் போஸ்ட் சிஓடியா மட்டுமே புக் பண்ணி டெலிவரி பண்ணி அவங்களுக்கான அமௌண்ட்டை வந்து நாம ரெமிட் பண்ணிட்டு இருக்கோம். அப்படி புக் ஆகக்கூடிய அந்த ஸ்பீட் போஸ்ட் ஆர்டிகல் வந்து இந்த ஸ்னோபால் சிஸ்டம் அப்படின்ற கான்செப்ட்ல வரக்கூடிய கூட்ஸை சேல் பண்றவங்களுக்கு நாம அந்த கேஷ் ஆன் டெலிவரி இதை வந்து நம்ம கொடுக்கறது இல்லை. ஸ்னோபால் சிஸ்டம்ன்றது ஒண்ணும் இல்லைங்க, குலுக்கல் முறைன்னு வச்சுக்கோங்களேன். அதுதான் இப்போ ஒரு ஒரு கூட்ஸை வந்து அவங்க சேல் பண்றாங்க கேஷ் ஆன் டெலிவரியில இ காமர்ஸ்ல அப்படின்னா அவங்க டிஃபைன்டு கன்சைன்மெண்ட் அந்த என்ன பொருளோ அதை டிஃபைன்டு பொருளை தான் அவங்க கொடுக்க முடியும். மொழிய குழுக்கள் முறையில் நான் உங்களுக்கு இது தரேன் அது தரேன்னு சொல்லிட்டு குழுக்கள் முறையில இது வந்துச்சுன்னா உங்களுக்கு அனுப்புறோம் அப்படின்ற மாதிரி கான்செப்ட்ல இருக்கிற கஸ்டமருக்கு சிஓடி ஃபெசிலிட்டியே கிடையாது. அதே மாதிரி கூப்பன்ஸு டிக்கெட்ஸு சர்டிபிகேட்ஸு இந்த மாதிரி விஷயங்களும் வந்து நாம கேஷ் ஆன் டெலிவரியில கொடுக்கறது இல்லை. இந்த கேஷ் ஆன் டெலிவரினுடைய புக்கிங் இப்ப நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறது வந்து புக்கிங் எண்ட்ல அவங்க பே பண்ண வேண்டிய டேரிஃப் ஓகேங்களா. ஜென்ரலாவே சிஓடியை பொறுத்த வரைக்கும் அதனுடைய வேல்யூ 1 ரூபாயிலிருந்து 5,000 ரூபாய் வரைக்கும் எவ்வளவு அதனுடைய வேல்யூ இருந்தாலும் அந்த கஸ்டமர் 2% ஆஃப் அமௌண்ட் ரெக்கவர்ட் அல்லது 50 ரூபாய் இதில் எது அதிகமோ அதை வந்து அவங்க புக்கிங்கான சார்ஜஸா பே பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் 2,000 ரூபாய் மதிப்புள்ள ஒரு சிஓடி ஒருத்தர் புக் பண்றாருன்னு வச்சுக்கோங்க. 2,000 ரூபாய்க்கு எவ்வளவு வந்து 2% வரும், 1,000 ரூபாய்க்கு 1%னா 10 ரூபாய் 10 ரூபாய் சாரி 1,000 ரூபாய்க்கு 10 ரூபாய். ஸோ அதுவே 2,000 ரூபாய்னா வெறும் 20 ரூபாய் தான் வருது. ஸோ அந்த மாதிரி 2% போட்டால் அதனுடைய வேல்யூ வந்து பிலோ 50 ரூபீஸ் இருந்தது அப்படின்னா அப்போ 50 ரூபீஸை வந்து புக்கிங்கான சார்ஜஸாக நம்ம கலெக்ட் பண்ணிக்கணும். இதுதான் அந்த 2% ஆஃப் அமௌண்ட் ரெக்கவர்டு ஆர் 50 ரூபீஸ் விச் எவர் இஸ் மோர் அப்படின்றது சரிங்களா. அதுவே அந்த ஆர்டிகளுடைய வேல்யூ வந்து 5,000 ரூபாய்க்கு மேலே இருந்ததுன்னா ஃபர்ஸ்ட் 5,000 ரூபாய்க்கு ஃபிக்ஸ்டா அவங்க 100 ரூபாய் பே பண்ணிடணும். 5,000 ரூபாய்க்கு மேல இருக்கக்கூடிய அந்த எக்ஸீடிங் வேல்யூக்கு 1% ஆஃப் அமௌண்ட் வந்து அவங்க பே பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் 7,000 மதிப்புள்ள ஒரு 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 சிஓடி ஆர்டிகல புக் பண்றாங்கன்னா அப்போ மொதல் 5,000 ரூபாய்க்கு அவங்க 100 ரூபாய பே பண்ணிடணும். அடிஷனலா வரக்கூடிய 2,000 ரூபாய்க்கு 1% அப்ப 20 ரூபாய். அந்த 20 ரூபாய் பிளஸ் ஃபர்ஸ்ட் 100 ரூபீஸ் 120 ரூபீஸ் வந்து அவங்க புக்கிங் எண்ட்ல வந்து புக்கிங் சார்ஜஸா பே பண்ணுவாங்க. இது எல்லாமே வித்தவுட் ஜிஎஸ்டி, இது கூட 18% ஜிஎஸ்டிய ஆட் பண்ணிக்கணும் சரிங்களா. ஸோ இதுதான் இப்ப நீங்க ஸ்கிரீன்ல பார்த்த இந்த டேரிஃப் கால்குலேஷன் வந்து சிஓடியே புக் பண்ணும் போது கஸ்டமர் நமக்கு பே பண்ண வேண்டிய சார்ஜஸ். இதுவே டெலிவரி எண்டுக்கு போகும்போது அந்த சிஓடியுடைய வேல்யூ என்னவோ அதை மட்டும்தான் நம்ம கஸ்டமர் கிட்ட இருந்து வாங்க போறோம். விபி மாதிரி அதுக்கான மணி ஆர்டர் கமிஷன் சார்ஜஸ் எதுவும் வாங்க போறது இல்லை. ஸோ ஜஸ்ட் சிஓடி வேல்யூ வாங்கி நாம பில்லர்ல கிரெடிட் கொடுக்க போறோம். அடுத்தது பிசினஸ் பார்சல். இப்போ சிஓடியா இல்லாம வெறுமனே பிசினஸ் பார்சல்ஸும் புக் ஆகுது சரிங்களா. அந்த கஸ்டமர் வந்து கண்டிப்பா கேஷ் ஆன் டெலிவரி இருக்கக்கூடிய ப்ராடக்ட் தான் இது பண்ணணும்னு இல்லை. அந்த கஸ்டமர் ஆல்ரெடி ஆன்லைன்ல ப்ரீ பேமெண்ட் பண்ணிடுறாரு அந்த ஆர்டிகலுக்கு. அந்த மாதிரி ப்ரீ பேமெண்ட் பண்ணியிருந்தாருன்னா அவங்க வெறும் கன்சைன்மெண்ட்டை மட்டும் தான் அனுப்புவாங்க. நம்ம நார்மலா ஒரு ரெஜிஸ்டர்ட் பார்சலையோ இதையோ டெலிவரி பண்றது எப்படியோ அதே மாதிரி நார்மல் இதையும் டெலிவரி பண்ணிடுறோம். அந்த மாதிரி பிசினஸ் பார்சல்ல ரெண்டு கேட்டகரி இருக்கு, ஒன்னு நார்மலா வெறும் பிசினஸ் பார்சல், இன்னொன்னு பிசினஸ் பார்சல்ல ஒரு சிஓடி, ரெண்டு இருக்கு. இப்ப இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது வந்து ஸ்பீட் போஸ்டோட சிஓடி, இப்ப நம்ம பாக்குறது பிசினஸ் பார்சல் அண்ட் பிசினஸ் பார்சல் சிஓடி, பிபி சிஓடி, எஸ்பி சிஓடி, பிபி சிஓடி ரெண்டு ப்ராடக்ட் இருக்கு, எல்லாருமே ஃபீல்டுல பாத்துருப்பீங்க. ஸோ இப்ப நம்ம பாக்குறது வந்து பிபி சிஓடி. பிசினஸ் பார்சல் சிஓடிக்குமே
மேக்ஸிமம் லிமிட் வந்து 35 கிலோகிராம்ஸ் வரைக்கும் இருக்கு. அதனுடைய லென்த் அண்ட் வித் என்ன இருக்குன்றது ஸ்கிரீன்ல பாருங்க. ஆஸ் யூஷுவல் இதுக்கும் வந்து அப் டு 50,000 வரைக்கும் எவ்வளவு வேல்யூ ஆஃப் ஆர்டிகல் இருந்தாலும் இன்சூரன்ஸ் கம்பல்சரி இல்லை, சரிங்களா. எகைன் இதனுடைய டேரிஃப் ரேட்டு அப் டு 2 கிலோகிராம்ஸ் வரைக்கும் இருந்ததுன்னா, லோக்கல் ஆர்டிகிளா இருந்ததுன்னா 45 ரூபாய், அடிஷனலா ஒவ்வொரு 5 கிலோவுக்கும் 12 ரூபாய் வந்து நாம ஆட் பண்ணிட்டே போறோம். ஸோ வெயிட்டை பொறுத்தது. ஸோ வித்தின் ஸ்டேட்னா 80 ரூபீஸ், நெய்பரிங் ஸ்டேட்னா 100 ரூபீஸ். இந்த இந்த இதெல்லாத்தையுமே நீங்க கொஞ்சம் ஞாபகம் வச்சுதான் ஆகணும், வேறு வழி இல்லை. தென் இந்த பிஸ்னஸ் பார்சல் சிஓடியினுடைய டெலிவரி ஸ்டாண்டர்ட், இதுவும் 2 வருஷத்துக்கு முன்ன வந்த கொஸ்டின்ல கொஸ்டினா கேட்டிருக்காங்க. ஸோ கொஞ்சம் இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. லோக்கல் பிபிசிஓடி ஆர்டிகளுடைய லோக்கல் டெலிவரி ஆனதுன்னா 3 நாள், மெட்ரோ டு மெட்ரோனா 4 இருந்து 5 நாள், ஸ்டேட் கேபிட்டல் டு ஸ்டேட் கேபிட்டல்னா 4 to 6 நாள். இதுவே நீங்க ஸ்பீட் போஸ்டினுடைய ஸ்டேட் கேபிட்டல் டு ஸ்டேட் கேபிட்டல் பாத்தீங்கன்னா மேக்சிமம் 1 to 4 நாளுக்குள்ள டெலிவரி ஆகணும்னு இருக்கும். ஆனா சிஓடிக்கு 4 to 6 நாள் பிபிசிஓடிக்கு சொல்றோம். ஏன்னா நம்ம ஜென்ரலா சிஓடியை பொறுத்த வரைக்கும் கஸ்டமர் கேஷ் ரெடி பண்ணி தான் நம்ம கிட்ட பேமெண்ட் கொடுத்து எடுக்க வேண்டியது இருக்கு. ஸோ அந்த டைமுக்கும் சேர்த்து தான் இந்த மேக்சிமம் டெலிவரி ஸ்டாண்டர்ட் வந்து அவங்க ஃபிக்ஸ் பண்றாங்க. ஸோ சிஓடினுடைய டெலிவரி நாம்ஸும் பிபிசிஓடினுடைய டெலிவரி நாம்ஸும் ஸ்பீடினுடைய டெலிவரி நாம்ஸும் வெவ்வேறு. அடுத்தது லாஜிஸ்டிக் போஸ்ட். இது வரைக்கும் நம்ம பார்த்த எல்லா கிளாசிபிகேஷன் ஆஃப் மெயில்ஸுமே மேக்சிமம் வெயிட் பார்த்தீங்கன்னா லெட்டர்னா 2 கிலோ, பார்சல்னா 20 கிலோ, ஸ்பீட் போஸ்ட்னா 35 கிலோ, பிபிசிஓடினாலும் 35 கிலோன்னு பார்த்தோம். 35 கிலோவுக்கு மேல இருக்கக்கூடிய ஒரு கன்சைன்மெண்ட்டை புக் பண்ண முடியாதா அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த மாதிரி வெயிங் ஒரு கன்சைன்மெண்ட் வெயிங் அபவ் 35 kgs இருக்கக்கூடிய கேட்டகரிக்கு தான் இந்த லாஜிஸ்டிக் போஸ்ட் அப்படின்ற சர்வீஸை நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ லாஜிஸ்டிக் போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் 2 type ஆஃப் லாஜிஸ்டிக் போஸ்ட் சர்வீஸ் வந்து நம்ம கொடுக்குறோம். ஒன்னு வந்து ஃபுல் ட்ரக் லோடு அப்படின்னு கொடுக்குறோம், எஃப்டிஎல்னு சொல்லுவோம். இன்னொன்னு லெஸ் தென் ஏ ட்ரக் லோடு அப்படின்னு, அதாவது இண்டிவிஜுவல் கன்சைன்மெண்ட். ஒரு பெரிய கம்பெனி இருக்கு, அவங்களுடைய ஃபுல் ப்ராடக்ட்ஸே வந்து ஒரு நம்மளுடைய ட்ரக், நம்ம டிபார்ட்மெண்ட்னுடைய லாஜிஸ்டிக் போஸ்ட் ட்ரக்ல ஃபுல் ட்ரக்குமே ஆக்குபை பண்ற அளவுக்கு அவங்க பிசினஸ் கொடுத்தாங்கன்னா அந்த கஸ்டமர் பேரு ஃபுல் ட்ரக் லோடு கஸ்டமர். ஒரே ஒரு 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 கிரைண்டரோ இல்ல ஒரு பீரோவோ மட்டும் நான் இங்கிருந்து கோயம்புத்தூருக்கு அனுப்புறேன் இல்ல சென்னைக்கு அனுப்புறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பர்டிகுலரா இண்டிவிஜுவல் கன்சைன்மெண்ட் ஒரு நார்மல் பப்ளிக் அமைச்சாருன்னா அது வந்து லெஸ் தென் ஏ ட்ரக் லோடு, அது எல்டிஎல்னு சொல்லுவோம். ஸோ ஃபுல் ட்ரக் லோட்னா ஒரு கன்செஷனல் ரேட்ல நம்ம அவங்களுக்கு கொடுக்குறோம், லெஸ் தென் ஏ ட்ரக் லோட்னா அதுக்கு ஒரு டேரிஃப் கால்குலேஷன்ஸ் கொடுக்குறோம். மினிமமே 50 கிலோவுக்கான வெயிட்டு தான் நம்ம லாஜிஸ்டிக் போஸ்ட்ல வந்து சார்ஜஸா வந்து கலெக்ட் பண்றோம். இது இல்லாம கம்பெனிஸ்க்கு வந்து நம்ம வேர் ஹவுசிங் ஆப்ஷன்ஸும் கொடுக்குறோம். அவங்களுக்கு வந்து அவங்களுடைய ப்ராடக்ட்ஸை வச்சு டெஸ்பேச் பண்ற வரைக்கும் நம்ம நம்மளுடைய குடோன்ல வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல வேர் ஹவுசிங் இதெல்லாம் பண்ணி கொடுக்குறோம். தென் ரிவர்ஸ் லாஜிஸ்டிக்ஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. இங்கிருந்து ஒரு ஒரு கஸ்டமர் வந்து சென்னையில இருந்து கன்னியாகுமரிக்கு ஒரு ஒரு லாஜிஸ்டிக் போஸ்ட் ட்ரக் மூலமா அனுப்புறாரு, எஃப்டிஎல்லோடோ இல்ல எல்டிஎல்லோட அனுப்புறாரு அப்படின்னா, அதே கஸ்டமருக்கு அங்கிருந்து ஏதாவது திருப்பி ப்ராடக்ட் ரிட்டர்ன் வர வேண்டியது இருந்ததுன்னா அதுக்கு பேர் தான் ரிவர்ஸ் லாஜிஸ்டிக்ஸ். அந்த மாதிரி ரிவர்ஸ் லாஜிஸ்டிக்ஸ் கொடுக்கக்கூடிய கஸ்டமர்ஸ்க்கு எகைன் இன்னொரு கன்செஷனல் ரேட் வந்து கொடுக்குறோம். அது கேஸ் டு கேஸ் டிஃபர் ஆகுறதுனால அதனுடைய டேரிஃபை நாம இங்க பார்க்க போறது இல்லை. அதே மாதிரி லாஜிஸ்டிக் போஸ்டினுடைய டேரிஃபை பத்தி க்வெஸ்சன்ஸும் வந்து வர்றதில்லை. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே ப்ரீமியம் ப்ராடக்ட்ஸ்ல 3 கேட்டகரி பார்த்தோம். இப்போ அடுத்தது இன்டர்நேஷனல் ப்ராடக்ட்ஸ் பார்க்கலாம், இன்டர்நேஷனல் மெயில் ப்ராடக்ட்ஸ். ஸோ இன்டர்நேஷனல் மெயில் ப்ராடக்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு தேதிக்கு ஆஸ் ஆன் டேட் 5 விதமான இன்டர்நேஷனல் மெயில் ப்ராடக்ட்ஸ் நம்ம ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கோம். இன்டர்நேஷனல் லெட்டர்ஸ், இன்டர்நேஷனல் ஸ்பீட் போஸ்ட், இன்டர்நேஷனல் ஏர் பார்சல், இப்போ புதுசா 2 ப்ராடக்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. இன்டர்நேஷனல் டிராக்டு பேக்கெட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஐடிபிஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அது இல்லாம எக்ஸ்போர்ட் ஆஃப் கமர்ஷியல் ஐட்டம்ஸ் த்ரூ போஸ்டல் சேனல்னு ஒன்று இருக்கு. ஸோ இந்த 5 கேட்டகரி என்னன்றதை அடுத்த டீட்டெயில்டா பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இன்டர்நேஷனல் லெட்டர். ஸோ ஜென்ரலா லெட்டர்னாலே நமக்கு லெட்டர்ஸ், போஸ்ட் கார்டு, ஏரோகிராம், ஸ்மால் பேக்கெட்டு, பிளைண்ட் லிட்ரேச்சரு, இது எல்லாமே இன்டர்நேஷனல் லெட்டர்ன்ற கேட்டகரியில தான் நம்ம இன்டர்நேஷனல் ஆர்டிகிளா டீல் பண்றோம், சரிங்களா. இது இல்லாம எம் பேக்னு ஒண்ணு இருக்கு. இப்ப அந்த எம் பேக் அப்படின்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ஸ்பெஷலான ஒரு பேக். அதுல வந்து நார்மலா நம்ம லெட்டர்னாலே எவ்வளவு வெயிட் சொல்றோம், மேக்சிமம் 2 kgs சொல்றோம். இதே இந்த எம் பேக்கா இருந்ததுன்னா எம் பேக்னுடைய வெயிட் வந்து மேக்சிமம் 30 கிலோ வரைக்கும் நம்ம புக் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் இந்த நார்மல் இன்டர்நேஷனல் லெட்டருக்கும் எம் பேக்கும் உள்ள வித்தியாசம். ஸோ அப் டு 2 கிலோகிராம்ஸ் வரைக்கும் இருந்ததுன்னா லெட்டர், இன்டர்நேஷனல் லெட்டர். 2 கிலோகிராம்ஸ்க்கு மேல போகுது அப்படின்னாலே அதை ஒரு எம் பேக்கா தான் நம்ம புக் பண்ண போறோம். அந்த எம் பேக்ல என்ன மாதிரியான கன்சைன்மெண்ட்ஸ் அனுப்ப முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா நியூஸ் பேப்பர்ஸோ இல்ல ரெகுலரா ஒரு பர்டிகுலர் ஃபோர்ட்நைட்லி டெஸ்பேச் ஆகக்கூடிய ஒரு பீரியாடிக்கல்ஸோ, இந்த மாதிரி ஒரே கண்டென்ட்டுகள் இருக்கக்கூடிய மல்டிபிள் காபிஸ், அதை மட்டும்தான் எம் பேக் மூலமா நம்ம அனுப்ப முடியும்.
சரிங்க. ஸோ மல்டிபிள் காப்பீஸ் வித் சேம் கண்டென்ட்னாலே கண்டிப்பாக ஒன்று நியூஸ் பேப்பராக இருக்கணும், இல்லைனா மேகசின்ஸாக இருக்கணும். இந்த மாதிரி விஷயங்களை தான் வந்து அந்த கஸ்டமர்ஸ் வந்து இது பண்ணால புக்ஸ் பிரிண்டட் டாக்குமெண்ட்ஸ், அது பிரிண்டட் டாக்குமெண்ட்ஸ்னுடைய மல்டிபிள் காப்பீஸ், இந்த மாதிரி விஷயங்களை மட்டும்தான் எம்பேக் மூலமாக நம்ம ஃபாரினுக்கு அனுப்ப முடியும். ரைட். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய இன்டர்நேஷ்னல் லெட்டர்ஸையும் எம்பேக்ஸையும் எங்கெங்கெல்லாம் புக் பண்ணலாம்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா டிபார்ட்மெண்டல் போஸ்ட் ஆஃபீஸஸ்லையும் இந்த ஆர்டிகல் இன்டர்நேஷ்னல் லெட்டர்ஸ் வந்து நம்ம புக் பண்ண முடியும். சரி, எத்தனை கண்ட்ரிஸ்க்கு நம்ம இன்டர்நேஷ்னல் மெயில் டெலிவரி வந்து ஆஃபர் பண்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா, 213 கண்ட்ரிஸ்க்கு நாம வந்து இன்டர்நேஷ்னல் சர்வீசஸ் மெயில் சர்வீசஸ் வந்து ஆஃபர் பண்றோம். ரைட். இப்போ நம்ம டொமஸ்டிக்கா வித்தின் இந்தியாவுக்குள்ள ஒரு ஆர்எல்லையோ ஒரு ஒரு லெட்டரையோ ஒரு பார்சலையோ இல்ல ஒரு புக் பேக்கெட்டையோ எதை வேணா நம்ம ரெஜிஸ்டர் பண்றோம் அப்படின்னா, டொமஸ்டிக் ஆர்டிகல்ஸ்க்கு மெயில் ஆர்டிகல்ஸ்க்கு ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸா நம்ம காமனாவே ₹17 வாங்குவோம். ஒரு லெட்டரை நம்ம ரெஜிஸ்டர் பண்ணாலும் சரி, ஒரு பார்சலை ரெஜிஸ்டர் பண்ணாலும் சரி, அல்லது ஒரு புக் பேக்கெட்டை ரெஜிஸ்டர் பண்ணாலும் சரி, ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ் வந்து ₹17 வாங்குறோம். அதுவே ஒரு இன்டர்நேஷ்னல் லெட்டரை நம்ம ரெஜிஸ்டர் பண்றப்ப அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ் வந்து ₹70. ஓகேங்களா. இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ் இல்லாம அந்த இன்டர்நேஷனல் ஆர்டிகளுடைய வெயிட்டை பொறுத்தும் அதுக்கான அடிஷனல் டேரிஃப் எக்ஸ்ட்ரா வரும். இப்போ நம்ம ஒரு ரெஜிஸ்டர் லெட்டர் புக் பண்றோம் அப்படின்னா ₹17 ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜ் பிளஸ் அந்த ஆர்டிகளுடைய வெயிட், இன்கேஸ் அந்த ஆர்டிகளோட வெயிட் 40 கிராம் இருந்ததுன்னா அப்போ ₹10 ₹27 நம்ம வாங்குறோம். அந்த மாதிரி இதுக்கும் வெயிட்டுக்கான போஸ்டேஜ் தனி, ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ் மட்டும்தான் இந்த ₹70 அப்படின்றது. இதுவே ஒரு எம்பேக்கா இருந்தது அப்படின்னா எம்பேக்னுடைய ஒரு இண்டிவிஜுவல் ஆர்டிகளுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜ் வந்து ₹350 பெர் பேக். வெயிட் லிமிட்ஸ். ஸோ வெயிட் லிமிட்ஸை பொறுத்த வரைக்கும் இன்டர்நேஷனல் லெட்டர்ஸ், பிரிண்டட் பேப்பர்ஸ், ஸ்மால் பேக்கெட்ஸ் எல்லாத்தினுடைய மேக்சிமம் வெயிட் 2 கிலோகிராம்ஸ் வரைக்கும் தான் அலவுடு. இதே பிளைண்ட் லிட்ரேச்சர் பேக்கெட்டாக இருந்ததுன்னா 7 கிலோ, எம்பேக்ஸாக இருந்ததுன்னா 30 கிலோ வரைக்கும் நம்ம இன்டர்நேஷனல் ஆர்டிகல்ஸ் வந்து புக் பண்ணிக்கலாம். எகைன் அதனுடைய லென்த்து விட்த்து இது எல்லாமே நீங்கள் பார்த்துக்கோங்க, இது எல்லாமே நம்மளுடைய புக்கில் இருக்கு. அடுத்தது காம்பன்சேஷன் ஃபார் இன்டர்நேஷ்னல் லெட்டர்ஸு, போஸ்ட் கார்ட்ஸு, மெயில் ஆர்டிகல்ஸ் எல்லாத்தினுடைய காம்பன்சேஷனல் வேல்யூ. ஸோ ஒரு இன்டர்நேஷ்னல் ஆர்டிகல் வந்து டிரான்சிஷனில் லாஸ் ஆகிடுது இல்லை தெஃப்ட் ஆகிடுது இல்லை டேமேஜ் ஆகுது அப்படின்னும் போது அதுக்கு மேக்சிமம் செட்டில்மெண்ட்டாக 30 SDR வந்து நம்ம கொடுக்கணும். சரிங்களா. இது இன்டர்நேஷ்னல் லெட்டர்ஸ், போஸ்ட் கார்ட்ஸ், ஏரோகிராம்ஸு, புக் பேக்கெட்ஸு, அப்புறம் பிளைண்ட் லிட்ரேச்சர் பேக்கெட், இந்த மாதிரி கேட்டகரிக்கு தான் மேக்சிமம் 30 SDR. SDR அப்படின்னா அதனுடைய விரிவாக்கம் ஸ்பெஷல் டிராயிங் ரைட். ஓகேங்களா. ஒரு SDRனுடைய மதிப்பு என்ன அப்படின்றத இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட் அப்படின்ற அமைப்பு, IMF அப்படின்ற அமைப்பு தான் ஒரு SDRனுடைய மதிப்பு என்னன்றத ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒரு டைம் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. சரிங்களா. அது அதன்படி இந்த 2021 ஒரு SDRனுடைய மதிப்பு இந்திய மதிப்பு ரூபாயோட மதிப்பின்படி ₹101.45. ஒரு SDRனுடைய மதிப்பு. ஸோ அந்த மாதிரி இப்போ ஒரு ஃபாரின் லெட்டர் தொலையும் பட்சத்தில் மேக்சிமம் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற அந்த 30 SDRன்றதோ அல்லது அந்த 150 SDR இன் கேஸ் ஆஃப் எம்பேக்காக இருந்ததுன்னா 150 SDR வந்து காம்பன்சேஷன் சொல்றது எல்லாமே மேக்சிமம் சீலிங். எடுத்த உடனே அந்த கஸ்டமருக்கு 30 SDR நம்ம டிபார்ட்மெண்ட் கொடுத்துறாது. அந்த ஆர்டிகளுடைய வேல்யூ என்ன, அதனோட ஒரிஜினல் கண்டென்ட் வேல்யூவு, அந்த 30 SDR இதில் விச் எவர் இஸ் லெஸ்ஸோ அதை தான் வந்து நம்ம கஸ்டமருக்கு வந்து காம்பன்சேஷனாக கொடுப்போம். ஆர்டிகளோட வேல்யூ எப்படி அசர்டைன் பண்ணுவோம், ஒரு இன்டர்நேஷனல் ஆர்டிகளை கொடுக்கும் போதே அந்த கஸ்டமர் வந்து கஸ்டம்ஸ் டிக்ளரேஷன் ஃபார்ம்ல டிட்டர்மின் பண்ணுவாங்க, இதுக்குள்ள இன்னென்ன பொருள் எல்லாம் நான் அனுப்புறேன், அந்த பொருளுடைய மொத்த வேல்யூ இவ்வளோன்னு சொல்லி கஸ்டம்ஸ் டிக்ளரேஷன் ஃபார்ம்ஸ்ல அவங்க கமிட் பண்ணுவாங்க, எழுதி கொடுப்பாங்க. அந்த வேல்யூ ஆஃப் அந்த கஸ்டம்ஸ் டிக்ளரேஷன்ல எவ்வளவு அந்த ஆர்டிகளுடைய வேல்யூன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ அதுக்கும் அந்த 30 SDRக்கும் கம்பேரிசன் பண்ணி இதுல விச் எவர் இஸ் லெஸ்ஸோ அதை தான் அந்த கஸ்டமருக்கு வந்து லாஸ் ஆஃப் ஆர்டிகிளோ அல்லது ஏதோ ஒரு டிரான்சிஷன்ல தெஃப்ட் ஆகுறப்போ டேமேஜ் ஆகுறப்போ நம்ம காம்பன்சேஷனாக கொடுக்குறோம். ரைட். இந்த மாதிரி கொடுக்குற கஸ்டம்ஸ் டிக்ளரேஷன்ல 2 விதமான கஸ்டம்ஸ் டிக்ளரேஷன் ஃபார்ம் இருக்கு. ஒரு ஆர்டிகிளினுடைய வேல்யூ வந்து 300 SDRக்கு வேல்யூக்கு கீழே இருந்தது அப்படின்னா அப்ப CN22 ஃபார்மை யூஸ் பண்ணுவாங்க. 300 SDRக்கு மேல ஆர்டிகிளினுடைய வேல்யூ இருந்தது அப்படின்னா CN23 அப்படின்ற டிக்ளரேஷன் ஃபார்மை யூஸ் பண்ணுவாங்க. இதுவும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது இன்டர்நேஷனல் ஸ்பீட் போஸ்ட் ஆர்டிகல். எகைன் ஸ்பீட் போஸ்ட்னாலே மேக்ஸிமம் வெயிட் 35 கிலோ, அதை டிஃபால்ட்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து நம்மளுடைய மேக்ஸிமம் டாலரன்ஸ் வெயிட் லிமிட்டா நம்ம சொல்றோம். இதுவே ஒவ்வொரு கண்ட்ரியும் ஒவ்வொரு வெயிட் லிமிட்ல ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வச்சிருப்பாங்க. இப்போ ஆஸ்திரேலியாவில் வந்து மேக்ஸிமம் 20 kg தான் ஸ்பீட் போஸ்ட் அலவுடுனா அதுக்கு மேல நம்ம 35 கிலோன்றதுக்காக அவங்க அக்செப்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ அந்தந்த ஃபாரின் கண்ட்ரிஸ்னுடைய மேக்ஸிமம் வெயிட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் என்னவோ அதை ஃபாலோ பண்ணி தான் நம்ம புக் பண்ணணும். இது எல்லாமே நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிற சாஃப்ட்வேர்ஸ்ல ப்ரீ டிஃபைன்ட். ஸோ நம்மளே தப்பு பண்ண
பண்ணாலும் கூட சாஃப்ட்வேர் அலோவ் பண்ணாது, அந்த வெயிட் லிமிட்டுக்கு மேல புக் பண்ணவே அலோவ் பண்ணாது. ரைட், ஸோ இந்த ஸ்பீட் போஸ்ட் ஆர்டிகில், இன்டர்நேஷனல் ஸ்பீட் போஸ்ட் ஆர்டிகில நீ எல்லா விதமான டிபார்ட்மெண்டல் போஸ்ட் ஆஃபீஸஸ்லையும் புக் பண்ணலாம். எகைன் அதனுடைய டைமென்ஷன் லென்த் எவ்வளோ, 1.5 மீட்டருக்கு மேலே லென்த் இருக்கக்கூடாது. டோட்டல் சர்க்கம்ஃபரன்ஸ் அதோட டைமென்ஷன் வந்து 3 மீட்டரோட, அதனுடைய லென்த் அண்டு டோட்டல் கிரேட்டஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஸினுடைய டோட்டல் வேல்யூ வந்து 3 மீட்டர் தாண்டக்கூடாது. இது எல்லாமே காமன்ங்க, வித்தின் இந்தியாவாக இருந்தாலும் சரி அவுட் சைடு இந்தியாவும் சரி, சேம் இந்த லென்த் அண்ட் வித் ரெஸ்ட்ரிக்ஷன் தான் டைமென்ஷனை பொறுத்த வரைக்கும். அடுத்தது, என்னென்ன பொருள் எல்லாம் இன்டர்நேஷனல் ஸ்பீட் போஸ்ட் ஆர்டிகல் மூலமா அனுப்ப முடியாது அப்படின்றது. ஸோ இன்டீசென்டான ஒரு 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 சீனரியோ அல்லது ஒரு பிரிண்டிங்கோ பெயிண்டிங்கோ போட்டோகிராஃப்ஸோ லித்தோகிராஃப்ஸ் இந்த மாதிரி எதுவுமே வந்து நம்ம ஸ்பீட் போஸ்ட்ல இங்கிருந்து ஃபாரின் கண்ட்ரீஸ்க்கு அனுப்ப முடியாது. அதே மாதிரி அதுல ஏதாவது ரொம்ப வல்கரான வேர்ட்ஸோ அந்த மாதிரி பாலுன்ற தூண்டக்கூடிய வகையிலான வார்த்தைகளோ ஓவியங்களோ எது இருந்தாலும் இட் இஸ் நாட் பர்மிட்டட். தென் எனிதிங் எக்ஸ்ப்ளோசிவ் வெடிக்கக்கூடிய தன்மை உள்ளது, தென் எளிதில் தீப்பற்றக்கூடியது, தென் அழுகக்கூடியது, விஷத்தன்மை கூடியது, அந்த பொருளால மற்ற பொருள்களுக்கு டேமேஜ் ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய ஷார்ப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கண்ணாடி பொருட்கள் இந்த மாதிரி இருக்கிறது எதுவுமே நமக்கு ஃபாரின் கன்பர்த்துக்கு நாட் ஆத்தரைஸ். அதே மாதிரி உயிருள்ள பொருட்கள் எதுவும் நம்ம இங்கிருந்து ஃபாரினுக்கு த்ரூ போஸ்ட் மூலமா அனுப்ப முடியாது. தென் டிக்கெட் ப்ரொபோசல், ஏதாவது ஒரு டிக்கெட்ஸோ இல்லை அட்வர்டைஸ்மெண்ட்ஸோ அந்த லாட்ரி டிக்கெட்ஸ் இந்த மாதிரி எது எதெல்லாம் கவர்மெண்டால தடை செய்யப்பட்டிருக்கோ எதுவுமே நம்ம த்ரூ ஸ்பீட் இன்டர்நேஷனல் ஸ்பீட் போஸ்ட் வந்து நம்ம அனுப்ப முடியாது. இட் அப்பன்ஸ் டு இன்டர்நேஷனல் லெட்டர்ஸ் ஆல்சோ. இன்டர்நேஷனல் லெட்டர்லயுமே இப்ப நீங்க பார்த்த எல்லாமே நாட் அலவுட் தான். இது எல்லாமே கஸ்டமர் உள்ளார அனுப்பியிருக்காங்களா அனுப்பலையான்றதை எப்ப கண்டுபிடிப்பாங்க? கஸ்டம்ஸ்க்கு அந்த ஆர்டிகல் போனதுக்கு அப்புறம் கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட்ல எல்லா ஆர்டிகளையும் இண்டிவிஜுவலா ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி ஓபன் பண்ணி செக் பண்ணிட்டு தான் அடுத்தடுத்த டெஸ்டினேஷனுக்கு வந்து அதை ஃபார்வர்டே பண்ணுவாங்க. ஸோ இந்த ஒரு பாயிண்ட் ரொம்ப முக்கியம். ஏன்னா கஸ்டம்ஸ் டிக்ளரேஷன்லாம் அவங்க வச்சிருந்து எத்தனை நாள் அவங்க வச்சிருந்து அனுப்புறாங்களோ அதுக்கப்புறத்துலேருந்து தான் அந்த டெலிவரி ஸ்டாண்டர்டுமே கவுண்ட் ஆகும். இப்போ ஒரு ஃபாரின் ஆர்டிகளுக்கு நம்ம ஒரு 10 நாள்ல போயிட்டு ஒரு ரெஜிஸ்டர் இன்டர்நேஷனல் லெட்டர் டெலிவரி ஆகணும்னு சொல்றோம் அப்படின்னா புக்கிங் எண்ட்ல இருந்து டெலிவரி எண்ட் வரைக்கும் 10 நாள்னு சொல்றோம்னா அந்த 10 நாள்ல கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட் கிட்ட அந்த ஆர்டிகல் ஹெல்டப் ஆன நாட்களை வந்து நம்ம சேர்த்திக்க கூடாது. அந்த பீரியடை கழிச்சுட்டு மீதி இருக்கிற நாள் தான் வந்து டெலிவரி ஸ்டாண்டர்டுக்கு பொருந்தும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அடுத்தது காம்பன்சேஷன். நம்ம இன்டர்நேஷனல் லெட்டர்ஸ்க்கு என்ன காம்பன்சேஷன் பார்த்தோம். ஒரு இன்டர்நேஷனல் லெட்டர்னா மேக்சிமம் 30 SDR காம்பன்சேஷன். அதுவே இன்டர்நேஷனல் எம் பேக்கா இருந்ததுன்னா 150 SDR ஒரு ஆர்டிகளுக்கு காம்பன்சேஷன் பார்த்தோம். அதுவே இன்டர்நேஷனல் ஸ்பீட் போஸ்டா இருந்தது அப்படின்னா இப்ப இங்க பாருங்க, நம்ம ஜென்ரலா ஒரு ஒரு ரிஜிஸ்டர்ட் லெட்டர் இன்டர்நேஷனல் ரிஜிஸ்டர்ட் லெட்டர் டெலிவரி இது காம்பன்சேஷன் பேசுறப்போ அங்க டிலே இன் டெலிவரிக்கு எந்த விதமான காம்பன்சேஷனும் நம்ம கொடுக்கறது இல்ல. வேற இன்டர்நேஷனல் ஸ்பீட் போஸ்ட், ஏன்னா இது டைம் பவுண்ட் டெலிவரி நம்ம அஷூரன்ஸ் கொடுக்கறதுனால ஸ்பீட் போஸ்டினுடைய டிலே இன் டெலிவரிக்கு எவ்வளவு நம்ம சார்ஜஸ் கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தோம்னா காம்பன்சேஷனா அந்த ஸ்பீட் போஸ்ட் ஆர்டிகல் புக் பண்ணப்பட்ட புக் பண்றதுக்கு அந்த கஸ்டமர் பே பண்ண ஸ்பீட் போஸ்ட் சார்ஜஸ் மைனஸ் அதே ஆர்டிகிளை ஒரு ரெஜிஸ்டர்ட் போஸ்டா இன்டர்நேஷனல் லெட்டரா புக் பண்ணியிருந்தா என்ன சார்ஜஸ் அவங்க பே பண்ணிருக்கணும். ஸோ ஜென்ரலி நீங்க ஒரு ஒரு ஃபாரின் கண்ட்ரிக்கு ஒரு ஒரு ஆர்டிகிள் ஒரு 100 கிராம் வெயிட் உள்ள அல்லது ஒரு 1 கிலோ வெயிட் உள்ள ஒரு ஆர்டிகிளை ஸ்பீட் போஸ்டா அமிச்சிங்கன்னா அதனுடைய டேரிஃப் ரொம்ப அதிகமா இருக்கும். அதுவே ரெஜிஸ்டர்ட் லெட்டர் இன்டர்நேஷனல் லெட்டராவோ இன்டர்நேஷனல் பார்சலாவோ அமிச்சிங்க அப்படின்னா அதனுடைய டேரிஃப் வந்து ஸ்பீட் போஸ்ட் பண்ண கம்பேர் பண்ணும்போது கம்பேரிட்டிவ்லி கம்மியா இருக்கும். இந்த ரெண்டுத்துக்கும் இடையிலான டிஃபரன்ஸ் அமௌண்ட்டை தான் நம்ம கஸ்டமருக்கு காம்பன்சேஷனா கொடுக்கும். இதுவே ஒரு டொமஸ்டிக் ஸ்பீட் போஸ்ட் ஆர்டிகிளா இருந்தது, ஒரு இந்தியாவுக்குள்ள டெலிவரி ஆகிற ஒரு ஸ்பீட் போஸ்ட் ஆர்டிகிளா இருந்ததுன்னா டிலே இன் டெலிவரிக்கு ஆக்சுவல் ஸ்பீட் போஸ்ட் சார்ஜ் அந்த கஸ்டமர் எவ்வளவு பே பண்ணாரோ அதை நம்ம கொடுக்குறோம். 41 ரூபான்னா 41 ரூபா, 55 ரூபானா 55 ரூபான்னு கொடுத்துட்டு போயிட்டே இருக்கும். அதுவே ஒரு இன்டர்நேஷனல் ஸ்பீட் போஸ்ட் ஆர்டிகிளா இருந்தது அப்படின்னா அந்த ஸ்பீட் போஸ்ட் ஆர்டிகிள்க்கு புக் பண்றதுக்கு அந்த கஸ்டமர் பே பண்ண சார்ஜஸ் மைனஸ் அதே வெயிட் உள்ள ஆர்டிகிள் அதே கண்ட்ரிக்கு ரெஜிஸ்டர்ட் இன்டர்நேஷனல் ரெஜிஸ்டர்ட் லெட்டராவோ இல்ல ரெஜிஸ்டர்ட் ஏர் பார்சலாவோ அனுப்பியிருந்தா என்ன சார்ஜஸோ அந்த சார்ஜஸை மைனஸ் பண்ணோம்னா வரக்கூடிய டிஃபரன்ஸ் ஆஃப் அமௌண்ட்டை தான் நம்ம கஸ்டமருக்கு காம்பன்சேஷனா கொடுக்குறோம். அதே ஒரு ஸ்பீட் போஸ்ட் இன்டர்நேஷனல் ஸ்பீட் போஸ்ட் தொலைஞ்சு போச்சு இல்ல டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா எகைன் 30 SDR தான் நம்ம காம்பன்சேஷனா கொடுக்குறோம். இது இன்டர்நேஷனல் லெட்டருக்கும் இதே 30 SDR தான். ஸோ 30 SDR அப்படின்னா ஸ்பெஷல் டிராயிங் ரைட்டு. இந்த எஸ்டிஆர் வேல்யூ ஃபிக்ஸ் பண்றது IMF. IMF 189 நாடுகள் உறுப்பு நாடுகளா இருக்கு சரிங்களா.
இந்த கடைசி பாயிண்ட் பாருங்க, எந்த விதமான இன்டர்நேஷனல் ஆர்டிகிளா இருந்தாலும் அந்த கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட்ல எக்ஸாமினேஷன் பீரியட்ல அல்லது டீடென்ஷன் பீரியட்ல இருக்கிறது வந்து டெலிவரி ஸ்டாண்டர்ட் நார்ம்ஸ்க்கு நம்ம சொல்லப்பட்ட நாட்கள்ல அது இன்க்ளூட் ஆகாது. அது போக மீதி இருக்கிற பீரியட் தான் டெலிவரி நார்ம்ஸ்க்கு அவங்க எடுத்துட்டு, இன்கேஸ் அவங்க காம்பன்சேஷன் கிளைம் பண்ணாலும் இந்த பீரியட் போக மீதி பீரியட வச்சுதான் அவங்க காம்பன்சேஷன் கிளைம் பண்ண முடியும். அடுத்தது இன்டர்நேஷனல் ஏர் பார்சல். ஸோ இன்டர்நேஷனல் ஏர் பார்சலை பொறுத்த வரைக்கும் ஜென்ரலாகவே நம்ம வித் இன் இந்தியாவுக்கே பார்சலுடைய மேக்ஸிமம் லிமிட் எவ்வளோ பார்ப்போம், மேக்ஸிமம் 20 கிலோகிராம்ஸ் வரைக்கும் தான். ஒரு பிஓவாக இருந்தால் மேக்ஸிமம் 10 கிலோ வரைக்கும் புக் பண்ணலாம். ஒரு எஸ்ஓ அல்லது டிபார்ட்மெண்டல் போஸ்ட் ஆஃபீஸாக இருந்தது அப்படின்னா 20 கிலோகிராம்ஸ் வரைக்கும் நம்ம டொமஸ்டிக் பார்சல்ஸ் எல்லாம் புக் பண்ணுறோம். ஃபாரின் பார்சலும் அதே லிமிட் தாங்க, 20 கிலோ வரைக்கும் மேக்ஸிமம் ஃபாரின் பார்சல்ஸை வந்து புக் பண்ணலாம். ஒன்லி டிபார்ட்மெண்டல் போஸ்ட் ஆஃபீஸஸ் மட்டும்தான் இன்டர்நேஷனல் ஆர்டிகல்ஸை புக் பண்ண முடியும். இப்ப பிஓல இப்ப புக் பண்ண முடியாதுன்னா கண்டிப்பா முடியாது. பிஓ எல்லாமே எக்ஸ்ட்ரா டிபார்ட்மெண்டல் போஸ்ட் ஆஃபீஸஸ் தான் சொல்றோம். ஸோ பிஓல இன்டர்நேஷனல் ஆர்டிகல் புக்கிங்ன்றதே கிடையாது, ஒன்லி டொமஸ்டிக் ஆர்டிகல் புக்கிங் மட்டும்தான். ரைட், இன்டர்நேஷனல் ஆர்டிகளுடைய பார்சலுடைய மேக்ஸிமம் வெயிட் லிமிட் 20 kgs, தென் அதனுடைய சைஸ். ஸோ மேக்ஸிமம் லென்த் வந்து 1.05 மீட்டர்ஸை தாண்டி அதனுடைய லென்த் இருக்கக்கூடாது. தென் டோட்டல் லென்த் பிளஸ் கிரேட்டஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஸுடைய டோட்டல் இது வந்து டைமென்ஷன் வந்து 2 மீட்டர் தாண்டி இருக்கக்கூடாது. ஸோ இது எல்லாம் டொமஸ்டிக் ஆர்டிகளுக்கும் இதே தான் சொல்லியிருப்போம். தென் ஒரு இன்டர்நேஷனல் ஆர்டிகல் டெலிவரி ஆகாமல் போகும் பட்சத்தில் அப்போ நம்ம கொடுக்கக்கூடிய காம்பன்சேஷன் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 40 SDR. இன்டர்நேஷனல் லெட்டராக இருந்தால் 30 SDR, இன்டர்நேஷனல் பார்சலாக இருந்ததுன்னா 40 SDR. இது மேக்ஸிமம் வேல்யூ. மினிமம் எவ்வளோ அப்படின்னா ஒவ்வொரு கிலோவுக்கும் 4.5 SDR, 4.5 SDR தான் வந்து ஒவ்வொரு கிலோவுக்கும் நம்ம இதுவாக கொடுக்குறோம். ஒரு 3 கிலோ வெயிட் உள்ள ஒரு ஆர்டிகல் அனுப்புறாங்கன்னா அப்போ 4.5 × 3 என்ன வருதோ அதை தான் நம்ம காம்பன்சேஷனா அந்த கஸ்டமருக்கு நம்ம வந்து கொடுக்க போறோம், சரிங்களா? ஸோ இதுதான் வந்து இன்டர்நேஷனல் ஏர் பார்சலினுடைய காம்பன்சேஷன் லிமிட். மே இப்ப நீங்க ஜென்ரலா அந்த 30 SDR, 150 SDR, இல்லை இப்ப நீங்க ஸ்கிரீன்ல பாக்குற 40 SDR, இது எல்லாமே மேக்ஸிமம் சீலிங். எடுத்தவொடனே அந்த கஸ்டமருக்கு இவ்வளவு கொடுத்துட மாட்டோம். அந்த வேல்யூ ஆஃப் ஆர்டிகல் என்ன, அதனுடைய கண்டென்ட் வேல்யூ என்ன, தென் மேக்ஸிமம் சீலிங் என்ன, இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி இதுல எது குறைவான மதிப்போ அதை தான் நம்ம கஸ்டமருக்கு வந்து காம்பன்சேஷனா பேமெண்ட் பண்ணுவோம். தென் அடுத்தது ரீசெண்டா லான்ச் பண்ணப்பட்ட ப்ராடக்ட் இது, இன்டர்நேஷனல் ட்ராக்டு பேக்கெட்ஸ் அப்படின்றது. ஸோ இந்த ட்ராக்டு பேக்கெட்ஸ் அப்படின்றது ஒண்ணும் இல்லைங்க, இப்ப நம்ம வித் இன் இந்தியாவுக்குள்ள இந்த நேப்டாலு அமேசான் இந்த மாதிரி எல்லாம் சொல்லி இ காமர்ஸ் ஆர்டிகல்ஸ் வந்து புக் பண்ணி டெலிவரி எடுக்கிறோம் இல்லைங்களா, இதே மாதிரியே ஃபாரின் டெலிவரி, ஃபாரின் இ காமர்ஸ் ஆர்டிகல் டெலிவரி பண்றதுக்கு பேர் தான் இன்டர்நேஷனல் ட்ராக்டு பேக்கெட்ஸ்ன்னு சொல்றோம். ஸோ இதுல ஈவன் தோ இது வந்து ஒன்லி கார்பரேட் கஸ்டமர்ஸ் தான் அலௌடா அப்படின்னு கேட்டா அப்படிங்கிற இண்டிவிஜுவல் கஸ்டமர்ஸ் கூட இந்த ட்ராக்டு பேக்கெட்ஸ் அப்படின்ற கான்செப்ட் மூலமா அவங்களுடைய வேல்யூ இ காமர்ஸ் வேல்யூ இல்லாத ஆர்டிகிளை கூட அவங்க இந்த ட்ராக்டு பேக்கெட்ஸ் மூலமா வந்து அவங்க அனுப்பிக்கலாம். இண்டிவிஜுவல் கஸ்டமரும் அனுப்பிக்கலாம், இ காமர்ஸ் கஸ்டமர்ஸும் இது மூலமா வந்து தங்களுடைய கன்சைன்மெண்ட் வந்து ஃபாரின் கஸ்டமர்ஸ்க்கு அவங்க டிரான்ஸ்மிட் பண்ணிக்கலாம். ஸோ மேக்ஸிமம் வெயிட் லிமிட் பேக்கெட்ஸ், நம்ம ஜென்ரலாக புக் பேக்கெட்லாம் பார்த்தோம் இல்லையா, புக் பேக்கெட்லாம் எவ்வளோ, சாரி சாம்பிள் பார் பேட்டர்ன் பேக்கெட் வந்து மேக்ஸிமம் நமக்கு 2 kgs பார்த்தோம் இல்லைங்களா, அதே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இன்டர்நேஷனல் ட்ராக்டு பேக்கெட்ஸ் வந்து மேக்ஸிமம் 2 kilograms வரைக்கும் நம்ம அனுப்பிக்கலாம். அப்படி அனுப்பக்கூடிய ஒரு ஃபாரின் ட்ராக்டு பேக்கெட்ஸ், இன்டர்நேஷனல் ட்ராக்டு பேக்கெட்ஸ் வந்து இன்கேஸ் லாஸ் ஆயிடுது, டேமேஜ் ஆயிடுது அப்படின்னா அப்போ எவ்வளோ காம்பன்சேஷன் கொடுப்போம் அப்படின்னா மேக்ஸிமம் 1000 rupees, சரிங்களா? அதை தாண்டி நம்ம ஆக்சுவல் வேல்யூ ஆஃப் கண்டென்ட் ஆர் 1000 rupees, விச் எவர் இஸ் லெஸ்ன்னு சொல்லிட்டோம். ஸோ அப்போ மேக்ஸிமமே 1000 rupees தான் காம்பன்சேஷன் அந்த கஸ்டமருக்கு கொடுப்போம். இதுவே அந்த ஆர்டிகளுடைய வேல்யூ வெறும் 500 ரூபா இருந்துச்சுன்னா அப்போ 500 ரூபா. பட் ஒரு ஒரு இன்டர்நேஷனல் ட்ராக்டு பேக்கெட் அனுப்பக்கூடிய ஒரு கஸ்டமர் வந்து பிலோ 1000 rupees வேல்யூ இருக்கிற ஒரு ஆர்டிகிளை இங்கிருந்து சார்ஜஸ் பே பண்ணி ஃபாரின்ல போய் டெலிவரி பண்றதுன்றது சாத்தியமே இல்லை. அதை விட வேல்யூ அதிகமாக இருக்கிற ஆர்டிகல்ஸ் தான் கண்டிப்பாக அவங்க புக் பண்ண போறாங்க. ஸோ கான்செப்ட் ஆக்சுவல் வேல்யூ ஆஃப் ஆர்டிகிள் ஆர் 1000 rupees, விச் எவர் இஸ் லெஸ்ஸோ அதை தான் நம்ம இன்டர்நேஷனல் ட்ராக்டர் பேக்கெட்ஸ்னுடைய காம்பன்சேஷனாக கொடுக்குறோம். இது எல்லாத்தினுடைய காம்பன்சேஷனல் டேரிஃப் அந்த சீலிங் லிமிட்டை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க, கண்டிப்பாக அதில் வந்து கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம். அடுத்தது எக்ஸ்போர்ட் ஆஃப் கமர்ஷியல் ஐட்டம்ஸ் த்ரூ போஸ்டல் சேனல். இப்போ ஜென்ரல் எக்ஸ்போர்ட், இப்போ ஒரு ஒரு கம்பெனி இருக்கு, இங்கிருந்து அவங்களுடைய ப்ராடக்ட்ஸ் வந்து ஃபாரின் கண்ட்ரிஸ்க்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அந்த மாதிரி ஒரு பெரிய பெரிய கன்சர்ன்ஸ்க்கும் வந்து நம்ம டிபார்ட்மெண்ட்ல வந்து எக்ஸ்போர்ட் வந்து நம்ம டிபார்ட்மெண்ட்டுடைய சேனல் மூலமா நம்ம பண்ணி கொடுக்குறோம். ஸோ அந்த மாதிரி கான்செப்டுக்கு பேர் தான் இந்த எக்ஸ்போர்ட் ஆஃப் கமர்ஷியல் ஐட்டம்ஸ் த்ரூ போஸ்டல் சேனல் அப்படின்றது.
அப்போ அந்த மாதிரி கஸ்டமர்ஸ் வந்து இந்தியா ஃபுல்லா எத்தனை லொகேஷன் மூலமா இந்த பிஸ்னஸ் பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆஸ் ஆன் டேட் வந்து இந்தியா ஃபுல்லுத்துக்கும் சேர்ந்துமே 28 லொகேஷன்ஸ் தான் இருக்கு. எங்களா எல்லா டிபார்ட்மெண்டல் போஸ்ட் ஆஃபீஸ்லாம் இந்த பிசினஸ் போய் பண்ணிட முடியாது. டோட்டல் இந்தியாவுக்குமே 28 லொகேஷன்ஸ் தான் ஆஸ் ஆன் டேட் ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த லொகேஷன்ஸ்ல மட்டும்தான் அந்த கஸ்டமர்ஸ் இங்கிருந்து அந்த கமர்ஷியல் கூட்ஸை வந்து ஃபாரின்க்கு எக்ஸ்போர்ட் பண்ண முடியும். அப்படி எக்ஸ்போர்ட் பண்ணணும்னு ஒரு கஸ்டமர் விருப்பப்படும் பொழுது அவங்க நம்ம டிபார்ட்மெண்ட் கூட ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணணும். அந்த அக்ரிமெண்ட் வந்து போஸ்டல் பில் ஆஃப் எக்ஸ்போர்ட் பிபிஇ அப்படின்னு சொல்லிட்டு அந்த அப்ளிகேஷனுடைய பேரே பிபிஇ ஃபார்ம் தான் இருக்கும். அந்த ஃபார்மை நம்ம டிபார்ட்மெண்ட் கூட அவங்க வந்து சப்மிட் பண்ணணும். அப்போ சப்மிட் பண்ணும்போது நம்ம டிபார்ட்மெண்ட் வந்து அவங்களுக்கு ஒரு கோடு ஒன்று கொடுப்பாங்க, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் கோடுன்னு சொல்லி நம்ம டிபார்ட்மெண்ட்ல இருந்து அந்த கஸ்டமருக்கு ஒரு ஒரு லைசன்ஸ் கோடு மாதிரி ஒன்று அலாட் பண்ணுவாங்க. அந்த லைசன்ஸ் கோடை பிரிண்ட் பண்ணி தான் ஒவ்வொரு ஆர்டிகிளையும் அந்த கஸ்டமர் இங்கிருந்து ஃபாரினுக்கு வந்து எக்ஸ்போர்ட்டுக்கு வந்து நம்ம கிட்ட கொடுக்க முடியும். ஸோ அப்படி அனுப்பக்கூடிய அந்த இன்டர்நேஷனல் கமர்ஷியல் ஐட்டம்ஸ் பார்த்தீங்கன்னா, பேக்கெட்ஸா அவங்க சின்ன சின்ன ரெஜிஸ்டர்ட் பேக்கெட்ஸா அனுப்புனாங்க அப்படின்னா அப்போ மேக்ஸிமம் 2 கிலோகிராம் வரைக்கும் அனுப்பலாம். அதுவே அந்த கமர்ஷியல் ஐட்டம்னுடைய வெயிட் வந்து 20 கிலோகிராம்ஸ் வரைக்கும் போச்சு அப்படின்னா அப்ப ஏர் பார்சல்ஸா இருந்ததுன்னா அப்ப 20 கிலோகிராம்ஸ் வரைக்கும் அனுப்பிக்கலாம். அதுவே ஒரு ஸ்பீட் போஸ்டா இது அந்த எக்ஸ்போர்ட் ஐட்டம் வந்து அனுப்புறா அப்படின்னா அப்ப மேக்ஸிமம் 35 கிலோகிராம்ஸ் வரைக்கும் அவங்க இது பண்ணிக்கலாம். ஸோ அவருடைய ப்ராடக்ட்னுடைய வெயிட்டை பொறுத்து இந்த 3 கேட்டகரியில அவர் எந்த கேட்டகரியை வேணா சூஸ் பண்ணி நம்ம கிட்ட வந்து பிசினஸ் அவைல் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான ஒரு ஷோ ஒரு சேனல் தான் இந்த எக்ஸ்போர்ட் ஆஃப் கமர்ஷியல் ஐட்டம்ஸ் த்ரூ போஸ்டல் சேனல் அப்படின்றது. ஸோ இது இது ரொம்ப ரொம்ப ரீசெண்டாக இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்ட ஒரு ப்ராடக்ட். இப்போதைக்கு ஒன்லி 28 லொகேஷன் தான் இருக்கு, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த கஸ்டமர் நம்ம கிட்ட பிஸ்னஸ் கொடுத்து நம்ம கிட்ட பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னா எக்ஸ்போர்ட் இம்போர்ட் அல்லது இம்போர்ட் எக்ஸ்போர்ட் கோடுன்னு ஒன்று நம்ம கிட்ட இருந்து வாங்கணும். அப்படி வாங்கணும்னா பிபிஇ போஸ்டல் பில் ஆஃப் எக்ஸ்போர்ட் அப்படின்ற அந்த அப்ளிகேஷனை அவங்க சைன் பண்ணி நம்ம கிட்ட வந்து அந்த அக்ரிமெண்ட்டை கொடுக்கணும். அதுக்கப்புறம் தான் அவங்க அந்த பிஸ்னஸை வந்து கண்டினியூ பண்ண முடியும். ஸோ அப்போ உங்களுக்கு என்ன மாதிரி கொஷின்ஸ் கேட்கலாம், என்ன டாக்குமெண்ட் இருந்தால் ஒரு கஸ்டமர் வந்து கமர்ஷியல் ஐட்டம்ஸ் வந்து போஸ்டல் சேனல் மூலமாக எக்ஸ்போர்ட் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டாங்கன்னா அப்போ இம்போர்ட் எக்ஸ்போர்ட் கோடுன்னு அதை நீங்கள் ஆன்சராக வச்சுக்கலாம். தென் அந்த கமர்ஷியல் ஐட்டம் எக்ஸ்சேஞ்சுக்கான அந்த ப்ராடக்ட்னுடைய நேம் நம்ம டிபார்ட்மெண்ட்ல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா போஸ்டல் பில் ஆஃப் எக்ஸ்போர்ட் அப்படின்ற அந்த பில்லுக்கு தான் நம்ம இந்த ப்ராடக்டை பண்ணிட்டு இருக்கோம். அது இந்த ப்ராடக்ட் எப்போ சைன் ஆச்சு அப்படின்னா 2018ல தான் இந்த பிஸ்னஸே நம்ம டிபார்ட்மெண்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. தென் இதுல இன்டர்நேஷனல் கமர்ஷியல் ஐட்டம்ஸ் அப் டு 2 கிலோகிராம்ஸா இருந்தால் ரெஜிஸ்டர்ட் பேக்கெட்ஸ் ஆகும், 20 கிலோகிராம்ஸ் வரைக்கும் இருக்கிறப்ப ஏர் பார்சலாகவும், எக்ஸிடிங் 20 கிலோகிராம்ஸ் போறப்ப அந்த கஸ்டமர் ஸ்பீட் போஸ்டா மட்டும்தான் அவங்க இங்கிருந்து ஃபாரின்க்கு வந்து அனுப்ப முடியும் ஆஸ் அன் எக்ஸ்போர்ட் ப்ராடக்டா. ஸோ இதெல்லாம் தான் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய இப்போதைக்கு இருக்கக்கூடிய இன்டர்நேஷனல் மெயில் ப்ராடக்ட்ஸுங்க, சரிங்களா? ஸோ டொமஸ்டிக் மெயிலில் நாம் இன்னைக்கு ப்ரீமியம் ப்ராடக்ட்ஸ் என்னென்னு பார்த்தோம். தென் இன்டர்நேஷனல் ஆர்டிகல்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம டிபார்ட்மெண்ட் ஆஸ் ஆன் டேட் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கக்கூடிய 5 கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஆர்டிகல்ஸை நம்ம பார்த்துருக்கோம். இது எல்லாமே உங்களுக்கு சிலபஸ்ல இருக்கிறது தான். ஸோ கொஞ்சம் தயவு செஞ்சு இது எல்லாத்தையுமே கோத்ரூ பண்ணுங்க. இதனுடைய ஸ்கிரீன்ஷாட்ஸ் எல்லாத்தையுமே ஒவ்வொரு கேட்டகரி ஆஃப் ஆர்டிகல்னுடைய அந்த காம்பன்சேஷனல் வேல்யூ அப்புறம் டேரிஃப் வேல்யூஸ் இது எல்லாத்தையுமே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து இப்போ நம்ம குரூப்ல வந்து நான் ஷேர் பண்றேன். அதையும் கொஞ்சம் அப்பப்போ ரிவைஸ் பண்ணிக்குவோம். ஏன்னா நிறைய நேரங்களில் காம்பன்சேஷனல் வேல்யூவில் கொஷின்ஸ் வந்திருக்கு, தென் டேரிஃப்ல கொஷின்ஸ் வந்திருக்கு, தென் டெலிவரி ஸ்டாண்டர்ட் நார்ம்ஸ் லோக்கல்னா எத்தனை நாளுக்குள்ள டெலிவரி ஆகணும், ஸ்டேட் டு ஸ்டேட்னா எத்தனை நாளுக்குள்ள டெலிவரி ஆகணும், இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் ரிப்பீட்டடாக நிறைய எக்ஸாம்ஸ்ல கேட்கப்பட்டிருக்கு. ஸோ அதனால அது எல்லாத்தையுமே கொஞ்சம் கோத்ரூ பண்ணுங்க. ஸோ இதோட நான் இன்னைக்கோட செஷனை வைண்ட் அப் பண்ணிக்கிறேன். அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. யாருக்காவது டவுட் இருக்கா? மீண்டும் நாளை சந்திப்போம். நாளைக்கு கிளாஸ் இருக்கு, கொஞ்சம் அதிக எண்ணிக்கையில் வாங்க. நன்றி.